السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அன்புள்ள சகோதரர்களே, நபித்தோழர்கள் வாழ்வின் முன்மாதிரி என்கின்ற அந்த தலைப்பிலே ஒரு நாள் தௌராவை நாம் இந்த இடத்திலே வகுப்பை இந்த இடத்திலே கற்றுக்கொள்வதற்காக நாம் எல்லாம் ஒன்று குழுமியிருக்கிறோம். வகுப்பு என்பதை பொறுத்தவரைக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய விஷயம், அறிவு ரீதியாக தான் அதிகமாக என்ன செய்யும் இருக்கும், உணர்வு சார்ந்தது என்பது அந்த அறிவின் பிரதிபலனாக ஏற்படுமே தவிர நேரடியாக என்ன ஒரு சஹாபியுடைய வரலாறை கேட்பது போன்ற உணர்வு என்ன செய்யாது இருக்காது. உதாரணமாக பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறு அப்படின்னு நம்ம கேட்டுக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், ஒரு உள்ளத்தில் வந்து ஒரு உணர்ச்சி மாற்றம் ஒன்று ஏற்படும். அது போன்ற நிகழ்வுகள் என்ன செய்யாது இருக்காது. இது நம்ம அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற விஷயம். நம்ம எப்பயும் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நேரத்தில் முதலாவது நமக்கு வார ஒரு சோதனை, ஒரு அரை மணி நேரத்தில் தூங்கிடுவோம். நம்ம எப்பயும் என்ன செய்வோம்னா, ஒரு அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் என்ன நடந்துடும், எப்படி நம்மளை அறியாமல் எப்படி தூங்கினோம்னே தெரியாது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு கிளாஸ், ஆனால் ஒரு அரை மணி நேரத்தில் அப்படியே போனது தான், ரிட்டர்ன் வர நேரத்தில் அதான் சொல்கிற டைமில் எழுப்பி விட்டாங்கிற லெவலுக்கு தான் என்ன செய்யும் இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம அறிவுக்கு பாரமாகிற நேரத்தில் இயல்பிலேயே நமக்கு தூக்கம் என்ன செஞ்சு வந்துவிடும். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தூக்கம் வந்துட்டு அப்படியேன்னு சொல்லிட்டு ஒழுங்காக கிளாஸ் நடத்தலைன்னு சொல்லிடாமல், அது தூக்கத்துக்கு காரணம் நம்ம அறிவு ரீதியான எந்த விஷயமாக இருந்தாலும், ஹெவியாக நம்ம யோசிக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இயல்பாக என்ன செஞ்சிடும் இந்த தூக்கம் என்கின்ற ஒரு நோய் ஒரு பிரச்சனை என்ன செய்யும் எரிக்கும் என்பதை ஆரம்பமாக நான் சொல்லிக்கொள்கிறேன். இதில் முடிஞ்ச அளவுக்கு தகவல்களை நோட்ஸ்களை நீங்கள் என்ன செய்யுங்க எடுத்துக்கோங்க. நமக்கு நபித்தோழர்கள் பற்றி நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம், கேட்டிருப்போம், விளங்கியிருப்போம். அவைகளை இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு தொகுப்பாக என்ன செய்கிறோம், படிக்க போகிறோம். இவ்வளோதான் நம்ம தொகுப்பாக படிக்கிறதுனால சில மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கலாம், பழைய தகவல்கள் ஞாபகம் ஊட்டியதாக இருக்கலாம், சில மேலதிக விளக்கங்கள் என்ன செய்யலாம் இதில் கிடைக்கலாம். அதனூடாக எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அந்த தகவல்கள் எங்களுக்கு உதவும். இதுதான் எங்களது பிரதானமான நோக்கம். இந்த அறிவை படிப்பதனூடாக எங்களோட பிரதானமான நோக்கம் அது எங்களில் மாற்றத்தை என்ன செய்யணும், ஏற்படுத்த வேண்டும். தகவல்கள் தெரிந்து கொண்டோம், தகவல்களை நம்ம மற்றவர்களுக்கு சொன்னோம் என்பது மாத்திரமல்ல, அதோடு சேர்த்து எனக்கும் உங்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த அதாவது வகுப்புடைய நோக்கம். இதில் அதாவது நோட்ஸ் எடுக்கிற நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் என்னது மொபைல் ஃபோனை அந்த ஒரு ஆஃப்லைனில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா அந்த டைமில் பார்த்து வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் வந்துடும். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக வேறு நோட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க, திடீர்னு நான் என்ன சொன்னு உங்களுக்கு என்ன செய்யாது அங்கே வராது. உங்களோட கவனத்தை திசை திருப்பக்கூடிய எந்த அம்சமாக இருந்தாலும் சரி, அவைகளை கொஞ்சம் நேரத்துக்கு என்ன செய்யுங்க, ஒன்றும் உலகம் அழிஞ்சு போகிறது இல்லை, கொஞ்சம் என்ன செய்யுங்க அதை வந்து ஒரு ஒரு ஆஃப்லைனில் வச்சுக்கோங்க. ஒரு அல்லது ஒரு கொஞ்சம் இன்டர்வல் இன்னொரு ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கெல்லாம் விடுதலை கிடச்சிரும். அப்போ ஒரு மணி நேரத்தில் இன்டர்வல் இருக்குது, அந்த நிமிஷம் என்ன செய்யலாம், அப்பாடா இந்த டைம்லேயா பார்க்க கிடச்சிதுன்னு சந்தோஷமாக அப்போ பார்த்துக்கலாம். அதனால இதில் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக நினைக்காம கொஞ்சம் ஒரு ஆஃப்லைனில் போட்டுக்கணிங்க சொன்னால் எந்த ஒரு சிக்கலும் வரப்போகுது. நோட்ஸ் எடுக்கிற திசை திரும்புதல்கள் என்ன செய்யும் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக எல்லா வகுப்புக்கு முன்னாலேயும் சொல்ல வேண்டிய ஒரு சோதனையான முன்னுரை. இது ஒரு சோதனையான முன்னுரை, கட்டாயம் எல்லா வகுப்புக்கு முன்னாலையும் அது சொல்லி ஆக வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நபித்தோழர்கள் சம்பந்தமாக நம்ம தெரிந்து கொள்கின்ற நேரத்தில் பிரதானமாக அதாவது இப்போ நம்ம படிக்க போகிறது வந்து நபித்தோழர்களுடைய வாழ்க்கையுடைய முன்மாதிரிகள் பற்றி, அவர்களுடைய கொள்கை ரீதியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முன்மாதிரி என்ன, அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை குடும்பத்தோடு, குழந்தைகளோடு, பெற்றோர்களோடு, சமூகத்தோடு, அதே போல் இது போன்றவைகளில் அவர்களது முன்மாதிரி என்ன, தியாகம் என்கின்ற விஷயத்தில் அவர்களது முன்மாதிரிகள் என்ன, மார்க்க சட்டங்களை பேசுகிற நேரத்தில், அறிவை தேடுகிற நேரத்தில், அதை பரப்புகிற நேரத்தில் அவர்களுடைய முன்மாதிரி என்ன, இப்படி என்ற முன்மாதிரியத்தை நம்ம என்ன செய்கிறோம் படிக்க போகிறோம். இந்த நேரத்தில் ஆரம்பமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நபித்தோழர்களை பற்றிய சில முக்கியமான தகவல்கள். நம்ம முதலாவது சஹாபாக்களை பற்றிய தகவல்களை நம்ம கட்டாயம் என்ன செய்யணும், தெரிந்திருக்க வேண்டும். ஒரு சஹாபி என்றால் யார், அதில் பிரதானம் என்னன்னு சொன்னால் ஒரு சஹாபி என்றால் யார்,
ஒரு சஹாபி என்று சொன்னால் அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிருக்க வேண்டுமா இல்லையா? அப்துல்லா பின் உம்மை மக்தூம் அவர்கள் சஹாபியா இல்லையா? அவர் கண்டாரா? கண்டிருக்கணும்டா. கண்டிருக்கணுமாக இருந்தால் அப்துல்லா பின் உம்மை மக்தூம் அவர்கள் சஹாபியா இல்லையா? சஹாபி. அப்ப நீங்க கண்டிருக்கணும் என்று சொல்றது சந்தித்து இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இருக்க வேண்டும். நஜ்ஜாசி மன்னன் அவர்கள் சஹாபியா? சஹாபி இல்லையா? அவர் ரசூலான காலத்துல வாழ்ந்தாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழிச்சாரு, அப்படின்னு சஹாபி இல்ல. அப்படியா? இப்படி கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு தான் என்ன வரைவிலக்கணைகளுக்கு கட்டாயம் என்ன தேவை? நபித்தோழர் என்றால் யார்? ஒரு உறுதியாக இருக்கணும். எந்த ஒரு அறிவாக இருந்தாலும் உறுதியான ஒரு தகவல் சொல்லணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்பியிட பேர் என்ன கேட்டா இங்கே ஒரு அரவாசி பேர் கன்ஃபியூஸ் ஆயிரும். தம்பி இருந்தாரா இல்லையா? ஆனா இவ்வளவு நாளும் சீரா படிச்சோம், தம்பியில பேர் தெரியாம படிச்சுக்கிறமே, அப்படி என்கின்ற பிரச்சனைகள்லாம் என்ன செய்யும்? ஏற்படும். இல்லாம இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் என்று தெரிஞ்சீங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் அறிவில்லை. மிக முக்கியம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தம்பி என்றொரு இல்லை, அப்படி யாரும் இருக்கவில்லை அப்படின்னு உறுதியாக இருந்தால்தான் அறிவு. இல்லாட்டி எவ்வளவு சீராவும் கரைச்சி குடிச்சிட்டாலும் சரி, தம்பி இருக்கிறா இல்லான்னு கேட்டல கன்ஃபியூஸ் ஆகினோம்னா அர்த்தம் நம்ம சீரா ஒழுங்கா என்ன செய்யல, படிக்கல அர்த்தம். அதே போலதான் நபித்தோழர்கள் தியாகங்கள் எல்லாம் தெரியும். ஆனா அதாவது அப்துல்லா பின் உம்மை மக்தூம் அவர்கள் சஹாபியா இல்லையா, நஜ்ஜாசி மன்னன் சஹாபியா இல்லையான்னு கன்ஃபியூஸ் ஆகினோம்டா, அப்ப நம்ம சஹாபியா யாருன்னு என்ன செய்யல, படிக்கல அப்படின்னு அர்த்தம். சஹாபி என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்சிருக்கணும். அவர் ரசூலுல்லாஹி காலத்துல வாழ்ந்தாலும் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக பாரிய அளவில் ஈமான் கொண்டிருந்தாலும் சரி, அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கவில்லை என்று சொன்னால் அவர் சஹாபி அல்ல. காரணம், சஹாபி என்ற சுஹ்பத் தோழமையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்திருக்க வேண்டும். சரி, இப்ப ஒருத்தர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்றாரு, அல்ல ரசூலுல்லாஹி ஈமான் கொள்ளல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பின்னால் என்ன செய்யறாரு, இஸ்லாத்துக்கு வராரு, இவர் சஹாபியா இல்லையா? சந்திக்கலையே, சந்திக்கலையா சஹாபி அல்ல. சந்திக்கலைன்னு சொன்னால் சஹாபி அல்ல அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா நாங்கள சஹாபா லிஸ்டுக்குள்ள போயிருவோம். ஏன் சந்திக்காதவர்கள்லாம் சஹாபா களமா? ரசூலான காலத்துல வாழ்ந்ததற்காக சஹாபியா ஒருவர் என்ன செய்ய மாட்டார், மாற மாட்டார். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்திருக்க வேண்டும். சந்தித்திருக்கிற நேரத்தில் அவர் மூமினாக இருந்திருக்கணும். சந்திக்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் காஃபிராக இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகின ஒரு இஸ்லாத்துக்கு வரனால அவர் சஹாபி என்ற இடத்துக்கு என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்திருக்க வேண்டும். சந்திக்கிற நேரத்தில் என்ன அவர் ஈமான் கொண்ட நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்திருக்க வேண்டும். அப்ப உபை இப்னு சலூல் சஹாபியா இல்லையா? உபை இப்னு சலூல் சஹாபி இல்ல, சஹாபியா இல்ல. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திச்ச நேரத்தில் அவர் மூமின் இல்லையா? சந்திச்சாரு, மூமினா மூமின் இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹி தொழுவிச்சாங்க, காஃபிருக்கா? ஜனாசா தொழுவிச்சாங்களே, காஃபிருக்கான்னு கேக்குறேன். எனவே இந்த இடத்துல சஹாபி அப்படி என்ற நேரத்தில் இப்ப நீங்க இன்னும் மூணாவது கன்ஃபியூஷன், உபைபின் சொல்லல் இவ்வளவு நாளும் முனாஃபிக்கிங்கிற தலைவர்னா படிச்சுக்கிறோம், இப்ப இந்த வரைவு கணத்தை பார்த்தா என்ன என்ன செய்யறது தெரியாம இருக்கேன்னு சொல்லி இன்னொன்று புரிஞ்சுக்கொள்ளணும். சஹாபா அப்படின்ற பட்டியல முனாஃபிக்களும் வருவார்கள், சஹாபான்ற பட்டியல முனாஃபிக்களும் வருவார்கள். ஆனால் முனாஃபிக்குகள் சஹாபி அல்ல என்று நமக்கு அடையாளப்படுத்த முடியாததுனால வருவார்கள். அதுல வாரத்துக்கான காரணம் என்னண்டா, உண்மையில் அவர்கள் சஹாபாக்கள் அல்ல, உண்மையில் அவர்கள் சஹாபாக்கள் அல்ல. ஆனால் அவர்கள் அந்த பட்டியலுக்குள்ள வருவதற்கான காரணம் அதை பற்றிய அறிவு யார்கிட்ட இருக்குது, அல்லாஹ்விடத்தில் இருக்கு. உபை இப்னு சலூல் நம்ம சஹாபி அல்ல அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னண்டா, தெளிவாக அவர் முனாஃபிக்குடைய தலைவன் என்று அல்லாஹ் டிக்ளேர் பண்றதுனால. அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி தொழுவிச்ச பின்னால நீங்க வந்து அவர்களுக்கு தொழுவிக்க கூடாது, அவருடைய கபர்களிலே நிக்க கூடாது, அவர்கள் காபிர்களாக மரணித்து விட்டார்கள் அல்லாஹ் டிக்ளேர் பண்ண உபை இப்னு சலூல் வந்து என்ன முனாஃபிக். அதனால உபை இப்னு சலூல் என்ன ஒரு சஹாபி என்று டிஸ்ட்ரிக்ட்ல நாம என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஆனால் நிச்சயமாக நம்ம சஹாபி என்று அதாவது வரலாற்றில் தெரிஞ்சவர்கள் நயவஞ்சகர்களும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. காரணம், சஹாபாக்களில் நயவஞ்சகர்கள் இருப்பதல்ல, சஹாபாக்கள்ல நயவஞ்சகர்களை அறிவு யார்கிட்ட இருக்குது, அல்லாஹ்விடத்து. அதனால அந்த பேர் போய் அதுல சேர்ந்துருது, பேர் போய் அதுல சேர்ந்துருதே தவிர இல்லைன்னா சஹாபாக்களே முனாஃபிக்கள் இருக்கிறார்கள் என்றதுக்காக அல்ல, அது பிரிச்சு அறிவதற்கு வழி இல்லை,
பிரிச்சறிவு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாள் என்ன சொல்வார்கள், அஸ்ஹாபி அஸ்ஹாபி என்னுவாங்க, இந்த தோழர்கள் சொல்லுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்லப்படும், உங்களுக்கு பின்னால இவர்கள் எதை ஏற்படுத்தினார்கள் என்பது முகமதே உங்களுக்கு தெரியாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது தோழர்கள் என்று சொன்னதை அதுக்கு மறுப்பாக அந்த வார்த்தை சொல்லப்படுதுன்றா, சஹாபாக்களாக இவர்கள் உங்களோட பார்வையில இருந்ததுக்கு பிற்காலத்தில் என்ன செஞ்சாங்க, நிறைய புதிய புதிய விஷயங்களை ஏற்படுத்தினார்கள். அப்படின்னா நயவஞ்சகர்களாக என்ன செஞ்சாங்க, இருந்தார்கள் என்பது சொல்லப்படும். எனவே சஹாபான்ற வார்த்தைக்குள்ள நயவஞ்சகம் உள்ளவர்கள் நுழைவதற்கான காரணம் அவர்கள் சஹாபி என்பதற்காக அல்ல, அவர்கள் உண்மையிலேயே காபிர்கள். ஆனால் பிரித்தறிவு என்ற அந்த நாலேஜ் யார்கிட்ட இருக்குது, அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. இதனால்தான் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, நிறைய பேர் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது போன்றவர்கள் வந்து ஹுதைபத்து இப்னு யமான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ஃபோக்கஸ் பண்ணாங்க. அவர் யாருக்காக தொலை போனால் அவங்க போய் தொழுவாங்க, இல்லையண்டா ஒதுங்கிக் கொள்வாங்க. அவர் யாருடைய வியாபாரம் செஞ்சால் இவர்களை வியாபாரம் செய்ய இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு முனாஃபிக்குடைய பட்டியல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்திருந்ததன் காரணமாக. எனவே இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இப்போ சரி முடிவு என்ன, உபயோகப்பட சொல்ல சஹாபியே சஹாபி இல்லையா, சஹாபி இல்லைட்டா. அப்போ ரசூலாங்களை சந்தித்தார்கள், ஈமானுள்ள நிலையில் சந்தித்தார்கள் என்ற நிபந்தனையில எங்களுக்கு தெளிவா விளங்கிட்டு உபயோகப்பட சொல்லுள் ஈமானுள்ள நிலையில என்ன செய்யல, சந்திக்கல. ஆனா ஈமானுள்ள நிலையா இல்லையா என்பதை அல்லாஹ் தான் என்ன செய்யணும், டிக்ளேர் பண்ணணும். அல்லா உபயோகப்பட செல்வனுக்கு டிக்ளேர் பண்ணதுனால அவ பொய்க்கு தான் மூமினாக இருந்தா சாபி இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆனா இதே விஷயம் எல்லாருக்கும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது, அல்லாவாக அதை சொன்னாலே தவிர. எனவே இந்த விஷயத்தை மட்டும் நம்ம என்ன செய்யணும், கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே நபித்தோழர்கள் பட்டியலில் முனாஃபிக்குகளும் இடம்பெறலாம், வாய்ப்புண்டு. ஆனால் அவர்கள் உண்மையில் நபித்தோழர்கள் அல்ல. நம்ம நபித்தோழர்கள் சொல்வதற்கான காரணம் அவர்கள் ஈமானுள்ள நிலையில் சந்தித்தார்கள் என்பதை வெளித்தோற்றம். உண்மையானோட ஈமானவர்கள் இருந்தார்களா இல்லையா என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு மாத்திரம் தெரிஞ்ச விஷயம். ரைட். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்திருக்க வேண்டும், அவர் என்ன ரைட். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சஹாபியா இல்லையா, என்னடா இது, மூசா அலைஹிஸ்ஸலாம் மீராஜ்ல ரசூலுல்லாஹி சந்திச்சாங்களா இல்லையா, சந்திச்சாங்க. ஈமான் உள்ள நிலையில சந்திச்சாங்களா, ஈமான் இல்லாத நிலையில சந்திச்சாங்களா, அவங்க முனாஃபி பட்டியலும் இல்லை. இது புரிய புதிய குழப்பம் என்ன, படிக்காம இருந்தாலே நிம்மதி என்ன மாதிரி விளங்கிட்டா. இப்போ புதிய குழப்பம் என்னன்னு சொன்னால், நபித்தோ நபிமார்கள் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, சந்திச்சாங்க. இதில் நம்ம ஒரு கட்டாயம் சொல்லப்படாது விட்டாலும் எஹ்திராஸ் அதாவது ஒரு தவிர்த்தல் இருக்கும் என்னன்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள், ரசூலான காலத்தில் அதுக்கு முன்னே காலத்து மக்கள் அல்ல, அதுக்கு முன்னே காலத்து மக்கள் அல்ல. இல்லைன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சஹாபி லிஸ்ட்டுக்குள்ள செஞ்சிருவாரு வந்துருவார், ஏன் ஈமான் என்ற நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். அதுபோல என்ன, அதாவது முன்னே எல்லா நபிமார்களும் அதில் என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர் எந்த உம்மத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அனுப்பப்பட்டார்களோ அந்த உம்மத்தில் உள்ள மக்களை குறித்து தான் இது என்ன செய்யுது, பேசப்படுது என்பதையும் நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். பல விஷயங்கள் அது அப்படியான கன்ஃபியூஷன் என்ன செய்யும் வரும். ப்ரொஃபஸர் சொல்லலாம் சொல்றாங்க 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் என்ன செய்வாங்க, சொர்க்கம் நுழைவார்கள். இந்த 70,000 பேர்ல நபிமார்கள் எல்லாரும் வந்தாங்களா, என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அப்படின்ற அது வந்து மின் உம்மத்தி ரசூல்லாங்க சொல்ல எனது சமுதாயத்தில் 70,000 பேர் என்ன செய்யணும். எனவே ரசூல்லாங்கள சமுதாயத்தில் யார் மூமினாக நபி அவர்களை சந்திக்கிறார்களோ அவர் தான் என்ன செய்வார், சஹாபியா இருப்பார். ரைட். சில சஹாபாக்கள் வந்து அதாவது ரசூல்லாங்களை ஈமான்ல சந்திச்சு ரசூல்லா அதாவது ரசூலோட காலத்தை வாழ்ந்தவர் முருத்ததா மௌத் ஆயிட்டார், இவர் சஹாபியா சஹாபி இல்லையா, ஈமானோடு சந்திச்சாரு. இப்ப என்ன நினைக்கணும்னா, வரைவிலக்கிடத்துல முடிவு என்னன்னா, அலல் இஸ்லாம், இஸ்லாத்தில் அவர் மரணித்திருக்க வேண்டும், இஸ்லாத்தில் அவர் மரணித்திருக்க வேண்டும். இப்ப எத்தனை நிபந்தனை, இப்ப நாலு நிபந்தனை. ஒன்று, ரசூலங்களை சந்தித்தல், ஈமான் கொண்ட நிலையில் சந்தித்தல், ரசூலங்களோட உம்மத்தை சேர்ந்தவராக இருக்கணும். அடுத்தது ஈமானோடு என்ன செய்யணும், மரணிச்சிருக்கணும். இப்போ நீங்கள் நினைச்சிடக்கூடாது, பெரிய ஒரு தகவலை நம்ம படிச்சு நீ சஹாபாக்களை முடிவெடுக்கவே கஷ்டம்னு என்ன செஞ்சிருவா, சைத்தா காட்டிடுவா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. யோசிச்சு பார்த்தா ஒரு சின்ன ஒரு விஷயம் விளக்கம் நான் என்ன செஞ்சுக்கிறேன், கூட சொல்லியிருக்கிறேன். இதான் சஹாபி என்றதுக்குரிய சுருக்கமான வரை விளக்கணும். இதை இஸ்லாத்தில் அவர் மரணிக்க வேண்டும். இன்னொரு மேலதிகமான தகவல் என்னன்னு சொன்னால், இப்படி வந்துட்டா அவர் குஃப்ருடைய காலத்தில் சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் குஃப்ருடைய நேரத்தில் சில செய்திகள் அவருக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு இஸ்லாத்தை ஏற்றாரு, கடைசி காலத்துல ஏற்றிருக்கலாம். ஆனா குஃபருடைய நேரத்துல ரசூலுல்லாஹ் நிராகரிச்சிருப்பாரு, சண்டை பிடிச்சிருப்பார், யுத்தம் செய்திருப்பார், அப்ப நிறைய தகவல்களை படிச்சிருப்பாரா இல்லையா? அவைகளை அவர் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அறிவிக்கிறார். அதை எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம், எடுத்துக்கல கூடாது, ரெண்டு ஒன்று தான் வரப்போகுது. என்ன எடுத்துக்கலாம்? காரணம், அவர் அறிவிக்கிற நேரம் தான் மிக முக்கியம். அவர் அறிவிக்கிற நேரம் வந்து முஸ்லீமா இருக்கிறாரு. அறிவிக்கிற நேரம் முஸ்லீமாக இருந்தால் நிச்சயமாக நேர்மையாக தான் என்ன செய்வார், அறிவிப்பார். எனவே அபு சுஃபியான் அதாவது ஹிர்கல் மன்னனோடு நடந்த சம்பவத்தை அறிவிக்கிறாரு. எப்ப அறிவிக்கிறாரு? இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் அறிவிக்கிறாரு. ஆனால் அந்த தகவல் நடந்த நேரம் அவர் குஃபுர்ல என்ன செய்யறாரு, இருக்கிறார். தஹம்முல் வந்து அதாவது அதை பெறுகின்ற நேரம் அவர் குஃபுர்ல இருக்கிறாரு. அதை அதா மற்றவர்களுக்கு சொல்கின்ற நேரம் அவர் என்ன செய்யறாரு, இஸ்லாத்துல இருக்கிறார். எனவே தாராளமா என்ன செய்யலாம், அவைகள் ஏற்றுக்கொள்ளலாம். அப்படித்தான் நபி தோழர்கள்ட்ட நிறைய செய்தி வரும். நம்ம ஜாஹிலிய காலத்துல அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், வார செய்தி எல்லாம் அப்ப சஹாபாக்களாக இருந்த செய்தியா? இல்ல, எல்லாம் குஃபுர்ல இருந்த செய்திகள், ரைட். எனவே இந்த நாலு நிபந்தனை தான் ஒரு சஹாபி சம்பந்தமான வரைவிலக்கணத்துக்கு என்ன செய்தி சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம், ரைட். அடுத்த இரண்டாவது, சஹாபாக்கள் மொத்தம் எத்தனை பேர், முக்கியமான தகவல்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். சஹாபாக்கள் மொத்தம் எத்தனை பேர், சும்மா ஒரு கணக்கு சொல்லுங்களேன். ஒரே சஹாபாக்கள் மொத்தம் எத்தனை பேர், உதாரணமா பத்ர் யுத்தத்துல கலந்து கொண்டவங்க, உஹத் யுத்தத்துல, அடுத்தது தபூக், அதே போல பைஅத்து ரிதுவான். இப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், ஹதீஸ்ல ஒரு வார்த்தை வருதுன்னு சொன்னால், பிற்காலத்துல வந்து முஸ்லிம்கள் நிறைய பேர் இருந்தார்கள், லா யஹ்ஃபதுஹும் திவான், ஒரு புக்கில் என்ன செய்ய முடியாது, பதிய முடியாத அளவுக்கு அதிகமானவர்களாக என்ன செய்தார்கள், அவர்கள் இருந்தார்கள். அந்த அளவு எண்ணிக்கை அதிகமாக இருந்தது அப்படின்னு என்ன செய்து அந்த செய்தி சொல்லு அப்படின்னா, பதிய சிந்தனையும் அதுல இருக்குது. எனவே எக்காமா ஐடென்டி கார்டுனா இஸ்லாத்துக்கு முரணும் இல்லை, விளங்கிட்டா? பதிய முடியாத அளவுக்கு எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு. சோ பதியறதுக்கான சாத்தியம் இருந்தா என்ன செய்யலாம், பதியலாம். பிண்டைக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, எல்லாம் பதிஞ்சு வச்சுக்கிற மாதிரி பதியறதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணாலாம் ஒண்ணும் இல்லை. அப்ப பதிய முடியாத அளவுக்கு எண்ணிக்கை என்ன செஞ்சது, இருந்தது. அப்ப எண்ணிக்கை எந்த அளவு இருந்தது அப்படின்றதுல ஒரு நிச்சயமாக சொல்ல முடிஞ்சது 30,000 மேல இருந்தாங்க நபி தோழர்கள். ஆனால் இறுதி ஹஜ்ஜில வந்து பல ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்தார்கள். பெரும்பாலான அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், 114,000 நபித்தோழர்கள் அல்லது 124,000 நபித்தோழர்கள், 100,000 என்றது 100,000 தாண்டி இருந்தார்கள் என்பது பல வரலாற்று தகவலோட பார்க்கிறோம். எனவே நபித்தோழர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் சஹாபி என்ற பெயரை பெயருக்கு தகுதியானவர்களாக 100,000 மேற்பட்டவர்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். 114 அல்லது 124 அப்படின்னு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 60,000 அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இவ்வளவு நபர்கள் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். ஆனா இவர்கள் எல்லாரும் ஹதீஸ் அறிவிச்சாங்களா? எல்லாரும் ஹதீஸ் அறிவிக்கல. இவர்கள் எல்லாம் சஹாபி அப்படின்ற பட்டியலில் வரக்கூடியவர்கள், சஹாபி என்ற அந்த பெயருக்கு தகுதியானவர்கள். எல்லாரும் ஹதீஸ் அறிவிச்சாங்க அப்படி என்றது அல்ல. எல்லாரும் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிச்ச ஹதீஸ் மொத்தம் எத்தனை, மொத்தமே எத்தனை, எத்தனை ஹதீஸ் அறிவிச்சுக்கிறாங்க? சந்தர்ப்பம் என்னது இல்லை. எனவே பெரும்பாலும் 99% சந்தர்ப்பம் இல்லை, ஒரு ரெண்டு சந்தர்ப்பம் இருக்கும் வழங்கிட்டா, பெரும்பாலான சந்தர்ப்பம் என்ன இல்லை. எனவே ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா எந்த ஹதீஸும் அறிவிக்கல, தைரியமா இருங்க. அப்ப இதுல என்னன்னு சொன்னால், மொத்தமாக சஹாபாக்கள் வந்து என்ன அதாவது ஹதீஸை அறிவித்தவர்கள் என்ற பட்டியல், 124,000 14,000 என நபித்தோழர்களுடைய பட்டியல் வேறு, ஹதீஸை அறிவித்தவர்கள் அப்படின்னு என்ற நேரத்தில், சரி அதுக்கு முன்னால 100,000 பேருடைய பெயரும் பதியப்பட்டிருக்குதா அவர்கள் இஸ்லாத்து, அதெல்லாம் இல்லை, அப்படியும் இல்லை. இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள், இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் அல் இசாபா ஃபி தம்யீஸ் ஸஹாபான்னு சொல்லி ஒரு புக் எழுதினார். இந்த புக்குலே அவர் நோக்கம், சஹாபி அப்படின்ற பட்டியலுக்குள்ள வரக்கூடிய, அது பலகீனமான செய்தியா இருக்கலாம், சரியான செய்தியா இருக்கலாம், சின்னவராக இருக்கலாம், ரசூலுல்லாஹ் கண்டவராக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், புனை பெயராக இருக்கலாம், அந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கலாம், உறுதிப்படப்படுத்தப்படாததாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி, சஹாபி
அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது என்றதுக்காக அவர் ஆரம்பகால அறிஞர்களுடைய நூலெல்லாம் சேர்த்து அந்த புத்தகத்தை தொகுத்தார். அப்படி அவர் மொத்தமாக, அதாவது இவ்வளவு எண்ணிக்கையோடு அவரால் தொகுத்தும் 12,000 அவரால் தாண்ட முடியலை. எத்தனை? 12,000 சஹாபாக்களை தாண்ட முடியவில்லை. அதாவது 100,000 பேர் என்பது வரலாறு, ஆனால் பேர் பதியப்பட்டு சொல்லப்பட்ட என்கின்ற அடிப்படையில் மொத்தம் எத்தனை? 12,000. இதுலையும் பலகீனமான செய்தி இருக்கு, நிரூபிக்கப்படாத செய்திகள் இருக்குது, சொல்லப்படுது கீழ வக்கால அப்படின்ற மாதிரி செய்திகள் எல்லாம் சேர்த்து மொத்தம் எத்தனை? 12,000 பெண்கள். 1,500 பதிவு செய்யப்பட்ட பெண்கள் வந்து 1,500 பெண்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, பெண்கள் பேர்ல பதிவு செய்யப்பட்டுக்கிறான் 1,500. அதே போல புனைப்பெயரோட வந்தவர்கள் அப்படி என்று சொல்லி, சிறுவர்கள் அப்படி என்று சொல்லி, இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமே எத்தனை அவருடைய அந்த நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது? 12,000 சுச்சம் தான் என்ன செஞ்சது. இப்ப பாத்துக்கங்க, ரெண்டாவது கட்டம் இது. சஹாபி என்று வரலாற்றில் சொல்லப்படத்தக்க நிலையில் இருந்தவர்கள் 100,000 சுச்சம், பதிவு செய்யப்பட்டவர்கள் 12,000 சுச்சம், அறிவிப்பாளர்கள் அடுத்த கட்டம். ஹதீஸ்களை மொத்தமே எத்தனை பேர் அறிவிச்சிருப்பாங்க அப்படின்ற லைஃப் சஹி பார்க்காம, இதுல நிரூபிக்கப்பட்டதா இல்லையா அப்படி பார்க்காம தேடி மொத்தமாக எண்ணி பார்த்தால், இமாம் இப்னு ஹசம் ரஹிமஹுல்லா அவர்கள் அதாவது சஹாபாக்கள் சம்பந்தமான இந்த எண்ணிக்கை சம்பந்தமாக வந்து ஒரு தொகுப்பு தொகுத்துகிறார். அவர் சொல்றாரு என்ன, 999. அதாவது இதுலையும் ஒரு அறிவிப்பு செய்தவர்கள் அப்படி என்றவங்க 350 பேர் வராங்க. ஒரே ஒரு ஹதீஸ் அறிவிச்சவங்க அப்படின்னா என்ன, மூணுல ஒரு மடங்கு வந்து ஒரு ஹதீஸ் அறிவிச்சவங்க இல்லை. அப்ப எத்தனை பேர் ஆயிட்டாங்க? போய் 600 ஆயிட்டாச்சு. ஒரே ஒரு ஹதீஸ், இந்த ஒரு ஹதீஸ் அறிவிச்சவர்களும் சொல்ல முடியாது என்ன, லைஃப் இருக்கும், நிரூபிக்கப்படாது இருக்கும், எல்லாம் இருக்கும். மொத்தமே ஹதீஸ் அறிவித்தவர்கள் அப்ப நம்ம எப்படி நினைச்சுக்கலாம், 1,000. அதுல ஒரு 350 எதுல போயிருது, ஒரு ஹதீஸை அறிவித்தவர்கள் அப்படின்றதுல போயிருது. அப்ப அதுல நிரூபிக்கப்படாதவங்களும் இருக்கலாம். இப்ப மொத்தமா அங்கெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 650 வந்துருது, ஒரு 650 வருது. இந்த 650லையும் 2, 3, 4 ஹதீஸ் அறிவிச்சவங்க தான் என்ன செஞ்சிருப்பாங்க, இதுல இருப்பாங்க. அதிகமான ஹதீஸ்களை அறிவித்தவர்கள் அப்படி என்று சொன்னால் யார் யார் வருவாங்க? அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. பெண்கள்ல ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு, அடுத்தது அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு, அடுத்தது அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அடுத்தது இப்னு உமர், அபூ சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு, அது போல அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ், அபூ சயீத் அல் குதுரி, இது போன்ற நபித்தோழர்கள் அதிகமான ஹதீஸ்களை என்ன செஞ்சுக்கிறாங்க, அறிவிச்சு, 7-8 நபித்தோழர்கள். இவர்கள் வழியாகத்தான் பெரும்பாலான செய்திகள் என்ன செய்தி இந்த சமுதாயத்துக்கு வந்து கிடைச்சிருக்குது. அதுலயும் குலஃபாவுர் ராஷிதீன்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி, இதுலயே அதாவது நாங்க வந்து அகலுல் பைத்துடைய அறிவிப்புகள், ஷியாக்கள் இமாம்களாக கருதக்கூடிய அகலுல் பைத்துடைய அறிவிப்புகள் எல்லாம் நாங்க தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனால் 4 குலஃபாக்கள்லையும் அதிகமாக ஹதீஸ்கள் அறிவிச்சவர் யாரு, அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபர்ஸ்ட் வருவாங்க குலஃபாவுர் ராஷிதீன்கள் எடுத்துக்கணும், நானும் வச்சு ஹதீஸ் என்ன செஞ்சுக்கிறாங்க, அறிவித்திருக்கிறார்கள், அவர்கள் தான் அதிகமானவர்கள். அப்ப அத்தனையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், பாதுகாத்திருக்கிறோம். எனவே அதிகமாக ஹதீஸ்களை அறிவித்தவங்க இவங்க. மற்றபடி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா 1,000 பேர் அறிவிச்சுக்கிறாங்க, அதுல 300 பேர் என்னது, 1-2 ஹதீஸ்களை அறிவித்தவர்கள். இதுல நிரூபிக்கப்படாதவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. எனக்கு ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் என்று வந்தா மொத்தமே எத்தனை, 1,000 தான், ரைட். இப்ப 1,000 பேர் ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். நபித்தோழர்கள் என்று வந்தால் 100,000 மேல வராங்க. பதிவு செய்யப்பட்டவர்கள் 12,000, 1,500 பேர் பெண்களாக என்ன செஞ்சுக்கிறாங்க, பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது அவருடைய எண்ணிக்கை சம்பந்தமான விஷயங்கள், இது நபித்தோடைய தகவல் சம்பந்தமாகும். அடுத்தது மூன்றாவது இந்த நபித்தோடு பற்றிய அறிமுகத்தில் மூன்றாவது அம்சம் என்ன சொன்னால் மார்க்க தீர்ப்பு. இப்ப இது வந்து இல்ம், அதாவது அறிவை தகவல்களை பெற்று மற்றவர்களுக்கு சொல்றதோட சம்பந்தப்பட்டது. இப்ப சஹாபாக்கள்ல மார்க்க தீர்ப்பு வழங்குறவங்க இருப்பாங்களே, இதுல அக்சர்ஹும் ஃபுத்தியா, நிறைய மார்க்க தீர்ப்பு வழங்கியவர் என்று அறிமுகமானவர் யாரு, சும்மா ஒன்று சொல்லிட்டு போகாம, யாரு அதாவது யாரு அதிகமாக மார்க்க தீர்ப்பு வழங்கிய நபித்தோழர் சொல்லப்படுறது, சஹாபாக்கள் லிஸ்ட் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு பாரக்கல்லாஹு, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அதிகமாக மார்க்க தீர்ப்பு வழங்கிய சஹாபி அப்படி என்று சொல்லி என்ன செய்றாங்க, அறியப்படுறாங்க. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஃபத்வாக்கள்
நிறைய அதாவது முரண்பட்டதாக இன்னொரு நபித்தோடு ஃபத்வாக்கு இருக்கும். யாருடைய? இபுன் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இபுன் அப்பாஸ் அதாவது இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹு அவர்கள் சொல்றாங்கடா, இவர் வந்து யமீலு இல தஷத்துத் வஹு யமீலு இல என்னது, அதாவது அதாவது தசாது, இவர் வந்து கடும் போக்கு தன்மையுடைய ஃபத்வாக்கள் இருக்கும், இவற்றை வந்து என்னது கொஞ்சம் நளினத்தன்மை என்ன செய்யும் இருக்கும் அப்படின்றது. அதுக்கு காரணம் அவருடைய இயல்புகள் எதுவும் அல்ல, மார்க்க தீர்ப்பில் அவருடைய பேணுதல், இவர் வந்து மார்க்க மார்க்கம் மக்களுக்கு காட்டிய அந்த யூசுப் இலகு தன்மையை கவனித்தது. இந்த அடிப்படையில் என்னது இவங்களுடைய ஃபத்வாக்களை என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆனால் இரண்டு பேருமே வயது அளவில் கிட்டத்தட்ட ஓரளவு சமமானவர்கள், ஓரளவில் என்னது சமமானவர், அப்துல்லா இப்னு அப்பாஸ் அதே போல அப்துல்லா இப்னு உமர். இதே போல மார்க்க தீர்ப்பு வழங்குறதுல மிகவும் பிரபல்யமான நபி தோழர் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ், அம்ர் இப்னு அல் ஆஸ் அவருடைய மகன் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ். அடுத்தது அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ். அடுத்தது அப்துல்லா இப்னு ஜுபைர், அப்துல்லா இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க என்ன சொன்னா அபாதிலாக்கள்ன்றுவாங்க, அப்துல்லாக்கள் நபி தோழர்கள்ல அப்துல்லாக்கள் என்றவர்கள் 300 பேர் இருக்கிறாங்க. எதிரே 300 பேர் இருக்கிறாங்க அப்துல்லா என்ற பெயர்ல வந்தவர்கள். அபாதிலாக்கள் அப்துல்லாக்கள் என்று சொன்னாலே, அப்துல்லாக்களுடைய ஃபத்வாக்கள் என்று சொன்னாலே இந்த 4 பேரும் வருவாங்க. யார் யாரு? அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், அப்துல்லா இப்னு ஜுபைர் வழங்கிட்டா இவர்கள் என்ன செய்வார்கள் வருவார்கள். அபாதிலாக்கள் மார்க்க தீர்ப்பு வழங்கிய அதாவது இவங்க 4 பேர் அப்போ ஒரு ஒத்த கருத்து சொல்ற நேரத்தில் இந்த 4 மதுகப் அறிஞர்களும் சேர்ந்து ஒத்த கருத்து சொன்ன மாதிரி ஒரு பலம் என்ன செய்யும் அதுல இருக்கும். மார்க்க தீர்ப்பு வழங்கியவர்கள் பலர் இருக்கிறாங்க. மார்க்க தீர்ப்பு வந்து இவர்கள் மட்டும் 100 பேர் வழியாக மார்க்க தீர்ப்பு என்ன செஞ்சு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இமாம் இப்னு ஹசம் ரஹிமஹுல்லாஹு என்ன செய்யறாரு சொல்றாரு. மொத்தமே வந்து அதாவது மார்க்க தீர்ப்புக்கு பிரபல்யமானவர்கள் 130 பேர், 130 பேர் வழியாக மார்க்க தீர்ப்பு என்ன செஞ்சுக்குது பாதுகாக்கப்பட்டீங்க நபித்தோழர்கள், அவங்களுடைய மார்க்க தீர்ப்புகள் பாதுகாக்கப்பட்டவர், இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லி பாதுகாக்கப்பட்டவர்கள். இப்ப இன்றைக்கு நம்ம கேட்கிற மாதிரி இவர் என்ன சொல்லிக்கிறார் அவர் என்ன சொல்லிக்கிறார் இன்றைக்கு உள்ள உலமாக்களை கேட்கிறோம் தானே, அது மாதிரி அன்றைக்கு அதான் இன்றைக்கும் பேணுதல், அன்றைக்கு மார்க்க தீர்ப்பு சொன்னவர்கள் என்று மிகவும் அறியப்பட்டவர்கள் மொத்தம் 100 பேர். இதுல அதிகமாக மார்க்க தீர்ப்பு வந்திருக்க அறிவிப்புல வந்திருக்கிற மாதிரி ஹதீஸ் அறிவிப்புகள்ல வந்திருக்கிற மாதிரி அதிகமாக வந்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் உமர் இப்னு ஹத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அடுத்ததாக அலி இப்னு அபி தாலிப், அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, ஸைத் இப்னு சாபித், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹி இப்னு உமர். இவன் பெரிய புக்கே எழுதலாமனு போட்டுக்கிறார் இவங்களோட உருவத்தரையில். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரழியல்லாஹு அன்ஹு, குலஃபா உர் ராஷிதூன்கள்ல ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க அதிகமான மார்க்க தீர்ப்பு லிஸ்ட்ல வராங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் வந்தீங்கடா, 3 பேர் அதுல என்ன செய்யறாங்க வராங்க. அடுத்ததாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பெண்கள்ல என்ன செய்யறாங்க சொல்லப்படுறா, ஸைத் இப்னு சாபித், ஸைத் இப்னு சாபித் இவர்கள் எல்லாரும் என்ன உறவு என்ன உறவுக்கும் அந்த டிஃபரெண்ட் நீங்க விளங்கிக்கிறோம்ன்றதுக்காக சொன்னேன். அது ஸைத் இப்னு சாபித் வந்து மதீனாவாசி, அது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரியானி மொழியை படிச்சு என்ன செய்யுங்க நீங்க தௌராத்தை படிங்க என்று சொன்னவர் ஸைத் இப்னு சாபித், குர்ஆன் எழுதுவதற்காக அவர் ரசூல் ஸைத் இப்னு ஹாரிதா குர்ஆன் எழுத பொறுப்புல என்ன செய்யல இருக்கல, தந்தையோட பேர்ல என்ன செய்யணும் கவனமாக இருக்கணும். இது நபித்தோழர்கள் சம்பந்தமான அவருடைய மார்க்க தீர்ப்பு விஷயங்கள்ல உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஸைத் இப்னு சாபித், அப்துல்லா இப்னு மஸ்ஊத், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு உமர், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இவர்கள் எல்லாம் மார்க்க தீர்ப்புக்கு பிரபல்யமான எத்தனை நபர்கள்? 7 பேர். வணங்கிட்டா 130 பேர் வழியாக மார்க்க தீர்ப்புகள் பாதுகாக்கப்பட்டிருக்குது. இந்த 7 பேர் பிரபலியமானவர். ஹதீஸ்கள் 1000 வழியாக பாதுகாக்கப்பட்டிருக்குது, அதுல பிரபலியமானவர்கள் ஒரு 8-9 என்ன செய்யறாங்க, அதாவது கூடுதலாக அறிவித்தவர்கள் என்ன செய்யறாங்க வாரா. இது நபித்தோழர்கள் சம்பந்தமாக நம்ம கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான தகவல். அதே போல கடைசியாக மரணித்த நபித்தோழர் அப்படின்னு சொல்றது யாரு யாரு? அனசுலாங்களை சொல்லுவாங்க, ஜாபீர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. ஆனால் வாசிலா அதாவது
அபு துஃபைல் அப்படி என்று சொல்லப்படக்கூடியவர் தான் கடைசியாக என்ன செஞ்சாரு, மரணித்தார். ஹிஜ்ரி 100 மரணித்ததாக என்ன செய்து சொல்லப்படுது, அப்படி ஹிஜ்ரி 100 அவர் மரணித்ததாக சொல்லப்படுது. எப்பொழுதும் புரிஞ்சுக்கொள்ளணும், அதாவது நூற்றாண்டு அப்படின்னு நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல நபித்தோடர்களுடைய வயதத்தினே அறவாசி வந்துட்டேன்னு அர்த்தம். அப்போ அவர்களுடைய ஹிஜ்ரி 50 சிச்சம் ஆகிற நேரத்திலேயே சஹாபாக்களுடைய இறுதி காலம் அது. ஹிஜ்ரி 80 என்று சொல்றது வந்து என்னது, சஹாபாக்களுடைய இறுதி காலத்துடைய ஆரம்பம். அப்ப அந்த டைம்ல அதிகமானவர்களாக தாபியங்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, சஹாபாக்களுடைய பிள்ளைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க இருப்பாங்க. எனவே எப்பொழுதும் நூற்றாண்டு, முதலாம் நூற்றாண்டு சஹாபாக்களுக்கு, ரெண்டாம் நூற்றாண்டு தாபியங்களுக்கு, மூணாம் நூற்றாண்டு என்னது தபு தாபியன்களுக்கு அல்ல. இப்பயே நீங்க நம்மளே எடுத்துக்கோ, எங்களை எடுத்துக்கண்டா, அப்பா இருக்கிறார், வாப்பா இருக்கிறாரு, நம்ம இருக்கிறோம், மூணு லிஸ்ட்டும் ஒரே நூற்றாண்டுக்குள்ளதான் என்ன செய்யுது இருக்குது. அப்போ அப்பா அம்மாருக்கு மட்டும் இதை கொடுக்க இயலாது. இந்த நூற்றாண்டுல அவங்க வந்து என்னது கொஞ்சமா இருப்பாங்க, எங்களுடைய தந்தைமார் அவங்க தான் பெரும்பாலும், எங்களுடைய ஆரம்பம் நெருங்கி கண்டிருக்கு, இப்படித்தான் இருக்கேன் இப்ப இந்த நூற்றாண்டு. எனவே இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னால், கடைசியாக மரணித்தவரோட அதான் 100 சஹாபாக்கள காலம் முடிஞ்சேன்னு அர்த்தம் அல்ல, 50 முடிய ஆரம்பிச்சுட்டு தாபீன்களுடைய காலம் என்ன செஞ்சுட்டு, அதாவது அவங்க பெரிய வயதடைய காலமாக என்ன செஞ்சது இருந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட், இப்போ இதே நம்ம சஹாபாக்கள் பற்றிய முக்கியமான தகவல்கள் இது நம்ம தெரிஞ்சிருக்கணும். என்ற சஹாபாக்கள் நம்ம படிக்கிற நேரத்தில் அவனுடைய மார்க்க தீர்ப்புகள் இவைகள் விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்துவதற்கு இந்த விஷயங்கள்லாம் என்ன செய்யும் எங்களுக்கு உதவும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு தகவலை சொல்றேன், நமக்கு சில பொழுது யூஸ் ஆகாது விட்டாலும் கூட ஒரு தகவலுக்காக. இப்போ நம்ம ஹதீஸ்கள் புகாரில பார்க்கலாம், முஸ்லீம்ல பார்க்கலாம், திருமையினா சைபுன்மாரியா பூதாவத் முஸ்னத் அகமது இப்படின்னு பல கிரந்தங்களை பார்க்கலாம். சஹாபாக்களுடைய தீர்ப்புகளை எதுல பார்க்கலாம், சஹாபாக்களுடைய தீர்ப்புகளை எதுல பார்க்கலாம் வணங்கிட்டா, இப்படி இப்ப சொல்ற நேரத்திலேயே சிலருக்கு என்ன செய்யல ஜீரணிக்குது, ரெண்டு சஹாபாக்களோட தீர்ப்பு நம்மளுக்கு என்னதுக்கு அப்படி என்ன மாதிரி, சரியா நம்ம சொல்றோமா இல்லையா, நம்ம வெப்சைட்டை பாருங்கன்னு சொல்லி அவர வெப்சைட் நமக்கு என்னதுக்கு யாரா கேட்டோமா இல்ல, அது மாதிரிதான் இது சஹாபாக்களோட வெப்சைட் பத்தி தான் பேச போறது சரியா. அதாவது சஹாபாக்கள் வந்து என்ன எழுதிக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்க, என்ன சொல்லிக்கிறாங்க என்றதை எங்க பார்க்கலாம்ன்றதை வச்சு நம்ம ஒண்ணு அதுல வந்து ஒரு சங்கடப்பட்டு கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு இல்லை, சஹாபாக்கள் சங்கடப்படுத்துற இடத்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க கொண்டு போயிட்டாங்க அப்படி இல்லை. நம்ம எல்லாரையும் இவருடைய தீர்ப்பு எங்க பார்க்கல, இவர் என்ன புக் எழுதிக்கிறாங்க விளம்பரப்படுத்துறமா இல்லையா, அதை விட மிகவும் தகுதியானவர் யாரும் சஹாபாக்கள். சஹாபாக்களுடைய மார்க்க தீர்ப்புகள் அவங்களுடைய மார்க்க விளக்கங்களை எதில் அதிகமாக பார்க்க முடியும் அப்படி என்று சொன்னால், சஹீல் புகாரி ஃபர்ஸ்ட் வந்து சஹீல் புகாரி, இரண்டாவதாக முசன்னஃப் அப்துல் ரஜாக் முசன்னஃப் இபின் அபி ஷைபா, உங்களுக்கிட்டா முசன்னஃப் அப்துல் ரஜாக் முசன்னஃப் இபின் அபி ஷைபான்னு இரண்டு பிரபல்யமான கிரந்தங்கள். அடுத்தது வந்து அல் முஹல்லா அப்படி என்று சொல்ற இமாம் இபுன் ஹசன் அவருடைய கிரந்தம். அடுத்தது தம்ஹீத் அப்படி என்று சொல்ற இமாம் இபுன் அப்துல் பர் அவருடைய கிரந்தம், முசன்னஃப் அப்துல் ரஜாக் முசன்னஃப் இபின் அபி ஷைபா. அதுபோல அதாவது முஹல்லா என்று சொல்ற இமாம் இப்னு ஹசம் அவருடைய கிரந்தம், அடுத்ததாக தம்ஹீத் என்று சொல்ற இமாம் இப்னு அப்துல் பருடைய கிரந்தம். இது நாளும் தமிழ்ல இல்லை, இது நாளும் தமிழ்ல என்னது இல்லை, இங்கிலீஷ்ல என்ன செஞ்சுக்கலாம் வந்திருக்கலாம், தமிழ்ல என்னது இது நாளும் இல்லை. இந்த புகாரியில என்ன செய்யலாம் ஓரளவுக்கு பார்க்கலாம், திருமிதியிலையும் என்ன செய்யலாம் ஓரளவுக்கு. ஏன்னா இமாம் திருமிதி என்ன செய்வாருன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டு கீழே இதை இந்த நிலைப்பாட்டை தான் இந்த நபித்தோடர் இந்த இமாம்கள் இந்த அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க எடுத்தாங்க அப்படி என்று சொல்லி என்ன செய்வார், அந்த நிலைப்பாட்டையும் சொல்லி அதுக்கு மாற்றமான நிலைப்பாட்டையும் கீழ் குறிப்பில் என்ன செய்வார் சொல்லுவார். இவங்க இவர் இந்த இடத்துல எல்லாம் இவர்களுடைய மார்க்க தீர்ப்புகள் விளக்கங்கள்லாம் என்ன செய்யும், அறிவிப்பாளர் வரிசையோடு எப்படி ஹதீஸ் வருதோ அது மாதிரி அறிவிப்பாளர் வரிசையோடு என்ன செஞ்சிருக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கும். இரண்டாவது சப்ஜெக்ட் என்ன அப்படி என்று சொன்னால், இந்த தகவலை நம்ம தெரிஞ்சு கொண்ட பின்னால இரண்டாவது அம்சம், நபித்தோடர்கள் பற்றிய எங்களது அகீதா என்ன, நாம கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அடுத்த பகுதி சஹாபாக்கள் பற்றிய எங்களது அகீதா. ஏன்னா அகீதாவுடைய ஒரு பகுதியாக நபித்தோடர்கள் பற்றிய நம்பிக்கை இருக்குது. இப்ப நபித்தோடர்கள் மனிதர்கள், நாங்களும் மனிதர்கள் என்ற அடிப்படையில பார்த்தோம்னா மனிதர்கள் தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா எங்களை எப்படி நம்பணும், இமாம் ஷாஃபி எப்படி நம்பணும், இமாம் புகாரி எப்படி நம்பணும்னு சொல்லி அகீதா இல்லை. இமாம் புகாரி எப்படிதான் நம்பணும், சஹாபாக்களை மற்றவங்களை இப்படித்தான் நம்பணும் என்றது ஒரு அகீதா லிஸ்ட்ல வராது. இமாம் ஷாஃபி ஒரு ஆள் வந்தது, நான் வந்து அவரோட புக்கை பார்க்க விருப்பம் இல்லை இடத்துக்காக வேண்டி அவர் சொர்க்கம் போக மாட்டான்றதை நம்ம என்ன செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம், அது அவருக்கும் இமாம் ஷாஃபிக்கும் உள்ள ஒரு விஷயம். ஆனால் நபித்தோழர்கள் விஷயத்துல அப்படியா இல்லை. எனவே இந்த இடத்துல அவர்கள் வேறுபடுகிறார்கள், அதேங்கிற அகீதாவுடைய பாடத்துக்குள்ள வருவதனால வேறுபடுகிறார்கள். இமாம் ஷாஃபி இமாம் அபு ஹனிஃபா பத்தி எனக்கு என்னது, நான் அவரோட புக்கை நான் படிக்கலன்னு ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு அவர்ல விருப்பம் இல்லைன்னு ஒருவர் சொல்றாருன்னு வைங்க, அவர் சொல்றதாயிருந்தா அவர் உலக ரீதியாக அவர் மடையிறது வேறு விஷயம்.
ஆனால் ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்க, அது அவருடைய மர்மை வாழ்க்கையை பாதிக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆனா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவை நான் வெறுக்கிறேன் ஒரு ஆள் சொன்னார்டா, அவருடைய மர்மை வாழ்க்கையை என்ன செய்யும், பாதிக்கும். அப்ப எனவே இது அகீதா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் சஹாபாக்களை நம்புதல் என்பது அகீதாவுக்குள்ள என்ன செய்து வரக்கூடிய விஷயம். எனவே சாதாரண மனிதர்கள் என்கின்ற அடிப்படையில் நம்ம நம்பினாலும் அவர்கள் அகீதாவில் வாரதுனால எங்களது தீனையும் தீர்மானிக்கக்கூடிய பகுதியில் அவங்க என்ன செய்யறாங்க. ஏனைய மனிதர்களுக்கும் நபித்தோழர்களுடைய விஷயத்துக்கும் உள்ள டிஃபரெண்ட், முதலாவது அவர்கள் அகீதாவில் ஒரு பகுதி, அவர்கள் அகீதாவில் ஒரு பகுதி. எனவே இது நம்ம பிரதானமாக பார்க்க வேண்டும். இந்த வகையில் அவர்களை நம்ப வேண்டும். அவங்க அகீதாவில் பிரதானமானவர்கள், அவர்களை நம்புவது அவர்களை எப்படி நம்ப கூடாது என்பது எமது மர்மை வாழ்க்கையை என்ன செய்யும், தீர்மானிக்கும். இது முதலாவது. இதே அகீதா தான், இதே என்ன அகீதா தான், நபித்தோழர்கள் என்பது ஏனைய மனிதர்களை விட அகீதா வாயிலாக என்ன செய்யறாங்க, டிஃபரெண்ட் ஆகிறாங்க. இரண்டாவது என்னன்னு சொன்னால், அனைத்து நபித்தோழர்களையும் விரும்புவது எங்களுக்கு கட்டாயம், வாஜிப். மஹப்பத் என்னது, வாஜிப். நபித்தோழர்கள் அனைவரையும் விரும்புவது என்பது என்னது, வாஜிப். மற்றவங்களை விரும்புவது என்னது என்ன, வாஜிப் இல்லை. ஆனா நபித்தோழர்களை விரும்புவது என்பது மிக கட்டாயமான விஷயம். நான் இதுக்கான எல்லா ஆதாரங்களையும் இங்க சொல்லல, ஆனா எங்க அகீதா என்று நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயத்துல. மூன்றாவது, அந்த நபித்தோழர்களை அவர்களுக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும், அவர்களுக்காக நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அவர்களுக்காக நாம் என்ன செய்ய துஆ செய்ய வேண்டும் என்பது எமது அகீதா. இது அர்த்தம், அவங்க பெரும்பாவம் செய்யாதவர்கள், அவர்கள் தவறே செய்யாதவர்கள், அவர்கள் பிழையே செய்யாதவர்கள், அவங்க மார்க்க தீர்ப்புல எந்த தவறும் வராது என்பது அல்ல. அதற்காக நம்ம துவா செய்யல, அதற்காக பாவ மன்னிப்பு தேடல, அதுக்காக வேண்டி என்ன அவர்களுக்கு ரதியல்லாஹு வரதுன்னு சொல்லல. அந்த தவறுகள் இருக்க, அந்த பெரும்பாவங்கள் இருக்க, அந்த பிழைகள் இருக்க, அல்லாஹ் அதை பொருந்தி கொண்ட, அவர்களை பொருந்தி கொண்டான் என்பதுதான். அதெல்லாம் இருக்கத்தக்க அல்லாஹ் என்ன செய்யறான், அவர்களை பொருந்தி கொண்டான் என்பதன் காரணமாகத்தான் நம்ம என்ன செய்யறோம், அவர்களுக்காக துவா கேட்க வேண்டும், அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும், என்னது அவர்களுக்காக ரதியல்லாஹு வரதுவனோட வார்த்தை சொல்லணும். அப்ப இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த நபித்தோழர்களுக்காக பிரார்த்தித்தல், அந்த நபித்தோழர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடல், அவர்களை நாங்கள் உள்ளத்தில் எந்த விதமான குரோதமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளல் என்பது அவர்கள் தவறே செய்யாதவர்கள், பெரும்பாவம் செய்யாதவர்கள், அவர்கள் பிழையே செய்யாதவர்கள் என்பதற்காக அல்ல. அவைகளெல்லாம் இருந்தும் அல்ல அவர்களை என்ன செய்தான், பொருந்தி கொண்டான் என்பதற்காகத்தான். இப்போ உதாரணமாக சிஃபீன் யுத்தம் என்ற ஒன்று நடக்கும், ஜமல் யுத்தம் என்ற ஒன்று நடக்கும் என்றது அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிகிற நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா அதுக்கு முன்னாலே என்ன சொல்றான், ரதியல்லாஹு அன்ஹும் வரதுவன், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை என்ன செய்தார்கள், பொருந்தி கொண்டார்கள். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிற நேரத்தில் தான் என்னது அல்லாஹ் தஆலா பத்ர்வாசிகளை பார்த்து என்ன சொல்றான், யஅமலு மா ஷஅத்தும் ஃபக்கத் கஃபர்து லக்கும், நீங்க விரும்பியதை செய்து கொள்ளுங்கள், நான் உங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டேன், மன்னித்து விட்டேன்னு சொல்லப்படுதுன்னு சொன்னால் அவர்கள் பின்னால தவறு செய்வார்கள். ஹாத்திம் பின் அபி பல்தா என்ன செஞ்சாரு, மக்காவுடைய ரகசியத்தை, மதீனாவுடைய ரகசியத்தை அப்படியே என்ன செஞ்சாரு, மக்காவுக்கு அனுப்பி வச்சாரு. அல்லாஹ் மன்னிச்சிட்டான், நேரத்தோட என்ன செஞ்சான்ல, அதை மன்னித்து விட்டான், ஆரம்பமே மன்னித்து விட்டான். அப்படி என்றதான் நம்ம துவா கேட்பதற்கான காரணம். அல்லாஹு தஆலா என்னது ரதியல்லாஹு அன்ஹும் வரதுவான்கள் சொல்லி அந்த மரத்திற்கு கீழே உடன்படிக்கை செய்த அஸ்ஹாபு ஷஜரா, அந்த பையத்து ரிதுவான், அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், அந்த நேரத்தில் அதுல கலந்து கொண்டவர்களும் ஜமல் சிஃபின் யுத்தத்தில் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அந்த தவறுகள் நடக்கும் என்று தெரிந்திருந்தும் அல்லாஹ் என்ன செஞ்சான், இது இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றான், இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்றான், இந்த தவறுகள் எல்லாம் இருந்தும் தான் அல்லாஹ் நேரத்தோட என்ன செஞ்சான், ரதியல்லாஹு அன்ஹு வரதுவான் சொல்றான்னு சொன்னால், அதற்காக வேண்டியதை நாங்களும் என்ன செய்யறோம், துவா கேட்கிறோம். எனவே நபித்தோழர்கள் தவறே செய்ய மாட்டார்கள், அவர்கள் பெரும்பாவத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், அப்படி என்பதற்காக நாங்கள் என்ன செய்யல, அவர்களுக்கு துவா கேட்கவில்லை. அல்லாஹ் அவைகளை அறிந்திருந்தும் அல்லாஹ் அவர்களை என்ன செஞ்சிட்டான், மன்னித்து விட்டான் என்பதற்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த துவாவை அவர்களுக்கு கேட்க வேண்டும், அவர்களை விரும்ப வேண்டும் என்பதற்கான காரணம். மூன்றாவது என்ன அப்படி என்று சொன்னால், அவர்களை நாம் விமர்சிக்க கூடாது, அவர்களை விமர்சிக்க கூடாது. விமர்சிக்க கூடாதுன்னு சொன்னா என்ன, மார்க்க தீர்ப்பு ஒன்று சொல்றாரு, அது குர்ஆன் சுன்னாவுக்கு முரண்டனை நமக்கு விளங்குது, நம்ம அது தவறு அப்படி என்று சொல்றோம், அதே இல்லை. குர்ஆனுக்கு ஹதீஸுக்கும் ஒன்று தவறாக அது தீர்ப்பு அமைஞ்சிருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சோம்டா, நமது சரியான அறிவுக்கு அது பட்டுது அப்படின்னு சொன்னால் ஆதாரத்தோடு நம்ம என்ன செய்யலாம், அவர் பிழை செய்தார்னு சொல்லலாம், அது வேறு. ஆனால் அவரை விமர்சிக்க கூடாது என்பது என்ன என்று சொன்னால், அவர்களுடைய நேர்மையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவர்களது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மார்க்க தீர்ப்போடு சம்பந்தப்படாத விஷயங்கள்ல நம்ம தீர்ப்பு சொல்லிட்டீங்க கூட. உதாரணமா என்னதா இருந்தாலும் சிஃபின் யுத்தத்துல வெற்றி அடைய கூடாது,
ஏன்னா இவர் ஆரம்பத்துல போயிருக்க கூடாது, அவர் செஞ்சிருக்க கூடாது, நானா இருந்தா போயிக்க மாட்டேன், நானே செய்வேனா இப்படின்னு நம்மளே தூய்மைப்படுத்தி சாபாக்களை கீழே போடுற வேலையெல்லாம் செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. இப்ப உதாரணமாக வந்து செய்தான் அப்படி சிந்தனைகளை போடுவான். இப்போ ஹதீஸ்ல வருது என்னன்னு சொன்னால், 12 பேரை தவிர மத்த எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ஜும்மால அந்த வியாபார கூட்டம் வந்தோன்னு எழுப்பி போனாங்களே, 12 பேரை தவிர மத்த எல்லாரும் என்னது போனாங்க அப்படின்னு வருது. 12 அல்லது 11 சரியா போனாங்கன்னு வருது. இப்போ போனாங்கன்னு வந்த உடனே நமக்கு வந்து தஃப்சீர் பண்ற டைம்ல கவனமா இருக்கு, நம்ம யாரை பத்தி பேசுறோம், சஹாபாக்களை பத்தி பேசுறோம். நம்ம என்ன செய்யணும் சொன்னா, 12 பேர் தர சஹாபாக்கள் மத்தவங்களை எழுப்பி போயிட்டாங்க முடிச்சிடணும். அதை விட்டு நம்மளுக்குன்னு செய்தான் ரெண்டு சிந்தனை போடுறோம், அதை அப்படியே விளக்கமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க கூடாது. என்ன, நாமளே எழுப்பி போவோமா, நாங்க எழுப்பி போவோமா, நாங்களே எழுப்பி போக மாட்டோம், பாத்துங்க சஹாபாக எழுப்பி போயிருக்காங்க. இப்படி சேர்த்தோம்னா நமக்கு என்ன செய்தி நம்ம கொடுக்கிறோம் என்று சொன்னால், சுருக்கமாக நான் சஹாபாக்களை நேர்மை விமர்சிக்கவில்லை, அவருடைய ஒழுக்கத்தை விமர்சிக்கவில்லை, அவருடைய பேணுதலை விமர்சிக்கவில்லை என்று சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், இது மார்க்க தீர்ப்பா, இது மார்க்க தீர்ப்பா இல்ல, அவன் நேர்மையை தான் விமர்சிக்கிறோம், அவனுடைய ஒழுக்கத்தை தான் என்ன செய்யறோம் விமர்சிக்கிறோம், அவனுடைய மார்க்க தன்மையை தான் விமர்சிக்கிறோம். நாங்களே எழும்பி போவோமான்னு அங்க நினைக்க கூடாது. ஜும்மா வந்து சஹாபாக்களில் அதிகமானவர்களுக்கு பரீட்சையப்படாம இருந்திக்கலாம், ஏன்னா ஜும்மா ஆரம்பிச்சு 2 வருஷமா இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம். ஏன் பேணுதல் ஒரு மனிதனுக்கு பதிவு, ஒரு சிறிய வயசுல 10 வயசுல நீங்க தொலை வைக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா பள்ளி கூட்டிட்டு போறீங்க, அவன் உலகம் ஃபுல்லா பாத்துட்டு தான் தொழுறான், கீழே ருக்குல குனிஞ்சா பின்னால பாக்குறான், சுஜூதுல தலையை வச்சு பின்னால பாக்குறான், வலதுல பாக்குறான், ஏன் அவன் என்னடா டிஃபரெண்டா இருக்கேன்னு சொல்லிதான் ஒவ்வொரு எல்லாரும் அமைதியாகிக்கிறான். நம்மளும் கொஞ்சம் டிஃபரெண்டா பாப்போம், என்ன செய்யறான், எல்லாரும் சுஜூது போனவரும் எழுப்பி பாக்குறான், ஏன் டிஃபரெண்டா இருக்கேன்றது. இதே வேலை நம்ம செய்வோமா, நாங்க செய்ய மாட்டோம். அப்ப என்ன காரணம், ஆரம்ப பழக்கமின்மையில என்ன செஞ்சிருக்கலாம், சில பொழுது செய்திருக்கலாம், ஆரம்ப ஒரு வருடம் 1.5 வருடம் ஜும்மாவுடைய முக்கியத்துவம் அப்பதான் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், பதியப்பட்டு வந்திருக்கலாம். அன்றைக்கு பேச அனுமதி இருந்துச்சு, அன்றைக்கு ஒருவருக்கு ஒருவர் சுகம் விசாரிச்சுக்கல, பேச அனுமதி இருந்துச்சு, பேசாம இருந்தா அது ஒரு பெரிய பாதிப்பு மாதிரி இருந்துச்சு. ஒருத்தர் வாரார் அபிசீனியாளர் அஸ்லாம் அலைக்கும் சுகமாயிருக்கீங்களான்னு கேட்கிறார், இவர் பேசல, அவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டா, நான் சலாம் சொல்லி சுகம் விசாரிக்கிறேன் பேசலன்னு சொல்லி சட்டப்படி ஒரு மாதிரியா இருக்கேன், யாருக்கு என்னடா இவர் வந்து தொழுகையில விசாரிக்கிறாரு சொல்லி இவருக்கு தான் ஒரு மாதிரி இருக்கேன், அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு, யாருக்கு சலாம் சொல்லி பேசுறாரு இல்லையு சொல்லி. ஏன், ஆரம்ப காலத்துல என்ன தொழுகையில பேசுற வளமை என்ன செஞ்சது இருந்தது, எனவே அது புதிய சட்டமாக வார நேரத்துல கொஞ்சம் என்னது அவர்களுக்கு ஒரு புதுசா இருக்கிறது. இந்த அடிப்படையில இருந்திருக்கலாம் என்று சொல்லாம ஜும்மாவை கணக்கில் என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்கன்னு சொல்ற தஃப்சீர் வந்து சஹாபாக்களை பத்தி நல்லெண்ணத்தை ஏற்படுத்துதா கெட்டெண்ணத்தை ஏற்படுத்துதா. அடுத்து எல்லா செயல்களையும் நம்ம கவனமா இருக்கணும், அதாவது சஹாபாக்களை விமர்சிக்க கூடாது சொல்றது நேர்மை விஷயத்துல. உதாரணமாக எல்லா இப்ப என்ன உங்களிடத்துல வந்து சிலர்கிட்ட வந்து நகைச்சுவை பாணி மிகச்சிருக்கும், சிலர்கிட்ட வந்து டென்ஷன் தன்மை விமர்சிக்கும், எல்லாத்தையும் டென்ஷனா தான் என்ன செய்வாரு அணுகுவாரு, எதை எடுத்தாலும் ஒரு டென்ஷனா தர அவரோட இருந்தா நமக்கு சும்மே பதட்டமா இருக்கும், எது எடுத்தாலும் டென்ஷனா தான் இருக்குதுன்னு ஒரு பதட்டமா இருக்கும். இன்னும் சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா நிதானமா அணுகுவாங்க, அவர் பெரிய வேற்றையும் கூட எல்லாம் ஓகே அப்படின்னு சீரியஸான விஷயத்த கூட அந்த ஆள்கிட்ட என்ன செஞ்சிடும் நிதானமா அமைச்சு. இப்படி ஒவ்வொரு தன்மைகள் இருக்கு, இதை எங்க அப்ளை பண்ணக்கூடாது, ஹதீஸ்களை அணுகிற நேரத்தில் கவனமா இருக்கணும், இயல்புல ஓகே, குர்ஆனையும் சுன்னா அணுகிற நேரத்தில் எங்களை பாணியே போய் சேர்க்க கூடாது. உதாரணமா சஹாபி தொழு ரசூலுல்லாஹி சலாம் கொடுத்தனு கேட்கிறாங்க, யார் தொழுகையில பேசினது அப்படின்னு கேட்கிறாங்க, யார் தொழுகையில பேசியதுன்னு. அப்போ எல்லாரும் பேசாம வைக்கலாம், அப்போ ஒருத்தர் காட்டுறார் இவர் தான் பேசினார் அப்படின்னு சொல்லி, இது ரெண்டு முறையில அணுகலாம், ஒருத்தர் எப்படி அணுகிறாருன்னு சொன்னா இந்த இந்த ஆள் தான் இந்த ஆள் தான் காய்ச்சிட்டு இருந்தாருன்னு சொல்லி, என்னது இது எப்படி இருக்குது உங்களுக்கு, இப்படி ரிவாயத்து வந்திருக்குது. இதை பார்த்தா சஹாபாக்கள் ஒரு நகைச்சுவை கோமாளி கூட்டம் மாதிரி வழங்குதா இல்லையா, இப்படி சொன்னா இப்படி சொன்னமுண்டா சஹாபாக்கள் எப்படி வழங்குது, ஒரு நகைச்சுவை கூட்டம் மாதிரி வழங்கு, அப்படியே ஒரு சஹாபி சொல்லிப்பாரு. அப்ப எங்களுடைய பாணியை கொண்டு போய் இதுல திணிக்க கூடாது, ஹதீஸ் அதுல உள்ளதை அப்படி சொல்ல வேண்டியதுதான், எங்களுடைய இயல்பை அதுல விளங்கப்படுத்த கூடாது. அப்ப நம்ம இப்படி சேர்த்தமண்டா தகவல் உண்டுதான், சொன்ன தகவல் உண்டுதான், ஆனா அதை நீங்க அப்ரோச் பண்ண வே வந்து உங்களுடைய குணாதிசயங்கள் அதுல பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அதுல தான் நம்ம கவனமா இருக்கணும். இந்த நபர் தான் என்ன செஞ்சாரு பேசினாரு அப்படி என்று சொல்றதுக்கும் வணங்கிட்டான், இதை கடுமையா சொல்லலாம், அல்லாஹ்வி தூதரே இவர் தான் பேசினார் இப்படின்னு சொல்லலாம், அப்போ ஒரு கோபத்துல சொன்ன மாதிரி இருக்கும், இந்த நபர் தான் என்ன செஞ்சாரு பேசினார் அப்படி என்ற தகவலை மட்டும் சொன்னா போதும். இதுதான் சொல்ல வாருது விமர்சன, அதாவது சஹாபாக்களை விமர்சிக்க கூடாது என்றா நம்ம விமர்சிக்க நம்ம உள்ள தகவலை தான் சொன்னமண்ட மாதிரி இருக்கும், ஆனது உள்ள தகவல் அல்ல, இது இது எங்களுடைய இயல்புகளும் ஏறிய தகவல்,
எங்களோட இயல்புகளும். ஏன்னா அப்படா சியாக்களை பத்தி பேசல, எங்கள்ல உள்ள மக்களை பத்தி நான் பேசுறேன். சியாக்கள்னா நேரடியா விமர்சிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. எங்கள உள்ள மக்கள் விமர்சிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, விமர்சிக்கவே இல்லை அப்படின்றோம். இது விமர்சனம் தான். இது இந்தால் தான் இந்தால் தான் சத்தம் போட்டுட்டு அர்த்தம் என்ன? இது என்னது விமர்சிக்கிறேன்னா அர்த்தம். எனவே இப்படி வந்து சஹாபாக்கள் பேசினதாக வரல. அல்லாஹ்வின் தூது மணில் முத்த கல்லிமானிஃபன், இப்பொழுது பேசினவர் யார்? இந்த நபர் தான் சுட்டி காட்டினாங்க, முடிச்சு. இப்படித்தான் நம்ம இயல் பிரிக்கணும். நபி நபி அவர்கள் அழுதார்கள் அப்படின்னு வரும். நபி அவர்கள் கதறி கதறி கண்ணீர் விட்டு அழுதார்கள் சொல்லி விட்டுருவாங்க பயன்ல. கதறி கதறி கண்ணீர் விட்டு அழுதார்கள் வருதா இல்ல? இதுல மிக கவனமா இருக்கணும். சிலர் சொர்க்கத்தை பத்தி பேசுவாங்க, அதை பத்தி நான் கேட்டோம்னா குர்ஆன் சொன்னால வர சொர்க்கம் வேற, அவர் சொன்ன சொர்க்கம் என்னது வேற. நரகத்தை பத்தி பேசுவாங்க, குர்ஆன் சொன்னால வர நரகம் வேற, அவர் சொல்ற நரகம் வேற. எது ஏறிக்குது? இயல்புகள் அதுல என்ன செஞ்சுக்குது? ஏறி இருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள் சொல்லுவாங்க, அழுதார்கள் அதோட போது. மக்கள் அளவைக்கிறதுக்காக ரபி அவர்கள் என்னது துடித்து துடித்து அழுதார்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் இயல்பு. அதே மாதிரி விமர்சனத்துல என்ன செய்யக்கூடாது, அப்படி நம்ம ஏற்றக்கூடாது. அலி 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 ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னது பேராசையோடு எழுந்தார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அலி ரலியல்லாஹு வச்சு பேசுறாரு அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ஆட்சி விஷயத்துல. ஒரு ஆள் விட்டு கொடுங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கல. வகாம வஹுவ அலா தமஅன், ஒரு பேரா பேராசையோடு எழுந்தார்கள் வருது. உள்ளத சொல்ல வேண்டியது பேராசையுடன் எழுந்தார்கள். இதெல்லாம் இப்படி சொல்லலாம், நான் நம்மளை விட்டு போயிருமோ என்ன, இவர் வந்து அந்த பக்கம் கொஞ்சம் சார்பா பேசுற மாதிரி இருக்குது, நம்ம இப்படியா ஆட்சியை வரோம்னு ரசூலான காலத்திலிருந்து பிளே பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சேர்த்தமெண்டா. இது வந்து எங்களை பத்தி நம்ம யோசிச்சது, நம்ம கண்ணாடியில நம்ம தான் விளங்கு வணங்கிட்டா. எங்களை பத்தி நம்ம யோசிச்சது இன்னொரு ஆள ஃபிட் பண்றோம். ஆனா அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படித்தானான்னு கேட்டால் இல்லை, இது நம்ம அழகான முறையில் விளங்கலாயுது. எனவே வல்லதீன தபஊஹும் பிஹ்ஸான், அந்த நபித்தோழரை அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் எஹ்சானான முறையில் ஃபாலோ பண்ணினார்கள். எஹ்சானான முறையில் ஃபாலோ பண்றேன்னா என்ன தெரியுமா, இப்ப இன்றைக்கும் இருக்குது, நீங்க தான் தலைவர் அப்படின்னு சொல்லிடுறது. சொல்லிட்டு என்ன செய்ய, உங்களை தலைவராக வச்சதுக்கு பின்பற்றி தான் ஆகணும். ஆனா நீங்க சொன்னா கட்டுப்படுவோம், லூசுத்தனமான முடிவு தான் எடுக்கிறீங்க, ஆனால் நம்ம கட்டுப்படுவோம். இது வந்து இதே விட பின்பற்றாமிக்கிறது என்னது நல்லது. தலைவர் சொல்றது அவரை வந்து என்ன பின்பற்றது, ஆனா ஏச்சுட்டான், என்ன தொடர்ந்து ஏச்சுட்டேன், என்ன செய்ய உருப்படி இல்லாம சரி ஹைர் நம்ம நம்ம தலைவிதி இப்படியே பின்பற்றது பின்பற்றது. ஆனா எஹ்சான் இல்ல, பின்பற்றுவது எஹ்சான் இல்ல. உமா சி என்று கூட சொல்லக்கூடாது, நல்லா குர்ஆன்ல சொல்றான். தாயிட்ட போய் சொல்றது குர்ஆன்ல சி என்று கூட சொல்ல வேணாம்னு சொல்லி இல்லேன்னு வைங்களே, அதுக்கப்புறம் நான் பேசுறதுல என்னன்னு. இப்ப இது வந்து சி என்று சொல்றதை விட ஆக மோசமாயிருக்குது. இது என்னது சி என்று சொல்வதை விட ஆக மோசமா இருக்குது. இதுக்கு என்ன மோசமான ஒரு வார்த்தை நாம் அணுகிறோம். இதுக்கு பேர் நல்ல முறையில பின்பற்றினது, பின்பற்றது தான், அவர் சொன்னதை கேட்கறது தான். ஆனா என்ன நல்ல முறையில் இல்லை. வல்லதீன தபஹும் பி எஹ்சான் அப்படி என்று சொன்னால், இது மொழிபெயர்த்து விட்டாங்க, நல்ல விஷயத்தில் அவர்களை பின்பற்ற. உலகத்துல எல்லாரையும் நல்ல விஷயத்தை தான் பின்பற்றணும், அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஒன்னு இல்லையே. ஆனால் அவர்கள் விஷயத்தில் மட்டும்தான் பின்பற்றுதலும் இருந்து பின்தொடர்தலும் இருந்து எதிரிக்கணும். அவர்களை விமர்சிக்காமல் சிறந்த முறையில் எஹ்சான், எஹ்சான் வபில் வாலிதைனி எஹ்சானா, பெற்றோர்களோடு உபகாரத்தோடு நடந்து கொள்ளுமாறு அல்லாஹ் தஆலா சொன்ன கொடுக்கறத சொல்லல, ஏசாமிக்கிறது சொல்றது, அவர்களுக்கு சி என்று கூட சொல்லவானா, இதுதான் எஹ்சான். இந்த மாதிரி விமர்சிக்காத முறையில் அவர்களை பின்பற்ற வேண்டும். அந்த நபித்தோழர்களுடைய குறைகள் ஹதீஸ்களில் வந்திருக்குது. அவர்கள் பிழை செஞ்சது, சிஃபியுன் யுத்தம், ஜமல் யுத்தம், அவங்களுக்குள்ள நடந்த மனிதன் அடிப்படை நடந்த குரோதங்கள் எல்லாம் இருக்குது. இவைகளை எப்படி பிகப்து இன்னதர், அவைகள் எல்லாவற்றையும் நம்ம மறந்துடணும். ஏன் மறந்துடணும்? அவர்கள் மீது கொண்ட அதீத மோகம் அல்ல. எதற்காக வேண்டி ஒரு குறையை நம்ம விமர்சிப்போம், அந்த குறை அல்லாவே பொறுத்துக்கொண்டான், அல்லாவே மன்னிச்சிட்டான் என்பதனால அவருடைய நேர்மையோடு சம்பந்தப்படுற அந்த விஷயங்களை விமர்சிக்காமல் அவர்களை நம்ம என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும் என்றது இதுதான். எனவே ஒவ்வொரு செய்தியிலையும் இது போன்ற விஷயங்களை ஏற்றலாம். உதாரணமாக அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லா அந்த அப்பாஸ் ரலி அவங்களும் பேசிக்கிறாங்க, நாங்க வாங்க போவோம், அலி ரதியல்லாஹு சொல்றாங்க வாங்க போவோம், ஆட்சியை பத்தி கேட்போம், ரசூலா மௌத்தா போறாங்க, ஆட்சி விஷயம் யாருக்கு அப்படின்னு கேட்போம் பண்றாங்க. அப்ப அது அப்பாஸ் ரலி சொல்றாங்க, அப்ப அலி ரதியல்லாஹு சொல்றாங்க கேட்க வேண்டாம், கேட்டு ரசூலுல்லாஹ் தரலைன்னு சொன்னா இதுக்கப்புறம் மக்கள் நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அந்த ஆட்சியை தரவே மாட்டாங்க அப்படின்றாங்க. இந்த செய்தி நம்ம பார்க்கிறோம். இதை வந்து நம்ம சொல்றோம் என்னது பார்த்துட்டு நமக்கே இது அருவறுப்பா இருக்குது. ரசூலுல்லாஹ் ஜனாசா மௌத்தாக போற நிலைமையில இருக்கிறாங்க, அந்த டைம்ல கூட நம்ம ஆட்சியை பத்தி நம்ம பேசுற நமக்கு என்ன செய்யுது அருவறுப்பா இருக்குது அப்படின்னு நீங்க இதுக்கு ஒரு தஃசீர் கொடுத்தீங்கன்னா, இது அவர்களுடைய ஃபத்வாவை விமர்சிக்கிறதா நேர்மையை விமர்சிக்கிறதா? நேர்மை விமர்சிக்கிறது. ஃபத்வாவை நம்ம விமர்சிப்போம், நேர்மை விமர்சிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா இதை விமர்சிக்க கூடாது.
சரி, இதை எப்படி புரிஞ்சுக்கொள்ளலாம்? புரிஞ்சுக்கொள்ளலாம். உலகத்துல எல்லா கெட்ட விஷயத்தையும் நல்லதா புரிஞ்சுக்கொள்றதுக்கு வழி இருக்குது. விளங்கிட்டா? உலக மகா கெட்ட விஷயத்த கூட நல்லதா புரிஞ்சுக்கொள்றதுக்கு வழி இருக்குது. ரோட்ல ரெண்டு பேர் தவறான முறையில உறவு கொண்டு கண்டிக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னாரா, இந்த கணவன் மனைவிக்கு வீடு கிடைக்கலையே கவலையா இருக்கின்றாரா? என்ன, இந்த கணவன் மனைவிக்கு வீடு கிடைக்கலையே கவலையா இருக்கின்றாரா? இந்த இது வந்து பப்ளிக்கா விளங்குது. என்னது விபச்சாரம் வந்து அதை கூட நல்லா விளங்குறதுக்கு வழி இருக்கிற டைம்ல நல்லவர்கள் என்று பாராட்டப்பட்டவங்களுடைய தவறுகளை நல்லா விளங்க வழி இல்லையா? வழி இருக்கு. விளங்க மாட்டேன்னு முடிவு தான் ஒண்ணும் செய்யல. விளங்க மாட்டேன்னு இப்ப இவ்வளவு பெரிய தவறை கூட நல்லா பேசுறதுக்கு வழி இருக்குது உலகத்துல. அப்படி இருக்கிற நேரத்துல இதை நல்லா விளங்குறதுக்கு வழி இருக்குது. நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் சொன்னால், அடுத்ததாக ஆட்சி வரப்போற விஷயத்துல மிக தகுதி அழிகிறதில் அவனுக்கு உண்டு. அப்பாஸ் அவனுக்கு உண்டு. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழிகிறது இல்லாமனவருக்கு அந்த அளவுல என்ன செஞ்சுக்கிறாங்க, பாராட்டி இருக்கிறார்கள். எனவே சச்சரவு வராமல், பிரச்சனைகள் வராமல் அந்த ஆட்சி எங்கள்கிட்ட வரணும். அதுக்கு யார் பேசணும்? ரசூலுல்லாஹ் பேசணும். அதனால போய் பேசுறோம் நினைச்சிருக்கலாம். சச்சரவு, யுத்தம், பிளவுகள் வராமல் ஒரு ஆட்சி நமக்கு என்ன செய்யணும், வரணும். சமுதாய அளவை கருதி இருக்கலாம். இரண்டாவது என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தையின் ஊடாக உலக ஆசைதானது, வார்த்தையின் ஊடாக எங்களுக்கு அதை என்ன செய்யட்டுமே, கிடைக்கட்டுமே என்று நினைச்சிருக்கலாம். மூன்றாவது என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு செல்ற விஷயத்தை மிகவும் பாதுகாப்பதற்கு தகுதியானவனா யார் இருப்பான்? குடும்பத்தில் உள்ளவங்க தான் செய்வாங்க இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, நாலு பேரும் குடும்பத்தில் உள்ளவங்க தான். ஆனா அதை கேட்க தகுதியானவர் யாரு? குடும்பம் அடிப்படையில் எடுத்து பார்த்தா அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால போய் என்ன செஞ்சிருக்கலாம், கேட்கணும்னு நினைச்சிருக்கலாம். இப்படி நினைக்காம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனம் மௌத்தாகிறதுக்கு முந்தி நம்ம என்ன செஞ்சிருவோம், எல்லா வேலையும் முடிச்சிருவோம்னு நினைச்ச மாதிரி அதை என்ன அதாவது காட்டுவது என்பது ஒரு தவறான நடைமுறை. இதை நான் விரிவா சொன்னதுக்கான காரணம், அகீதா விஷயத்துல மிகப்பெரிய பிறழ்வு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பகுதி இது. எனவே நபித்தோழர்களை நாம் விமர்சிக்க மாட்டோம் அப்படி என்றால் மார்க்க தீர்ப்புல பிள்ளைண்டா பிள்ளைன்னு தான் சொல்லணும். ஆனா நேர்மை ஒழுக்கம் என்ற விஷயத்துல அதை பத்தி நம்ம பேசவே மாட்டோம். காரணம், அவர்கள் ஒழுக்கமானவர்கள், நேர்மையானவர்கள், பொய் சொல்லாதவர்கள். இதான் நம்ம என்ன செய்யணும், நாங்க நம்ப வேண்டிய விஷயம். அதை விமர்சிச்சு விமர்சிச்சு தவறு செய்யல என்றதல்ல, தவறு செய்திருக்கிறார்கள், அந்த தவறுகளை எல்லாம் என்ன செஞ்சிட்டான், மன்னித்து விட்டான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். இது அதாவது மூன்றாவது பகுதி. நான்காவது பகுதியை பொறுத்த வரைக்கும் நபித்தோழர்கள் எல்லோரும் சமமானவர்கள் அல்ல. எல்லோரும் சமமானவர்கள் அல்ல, அதை நாங்கள் நம்புறோம். நபித்தோழர்கள் எல்லோருமே சமமானவர்கள் அல்ல. அதுல சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார். சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? ரைட். அதுல உக்காசா வாரா, அவர் எத்தனாவது பேர்? சொர்க்கவாதிகள் அப்படின்ற சொல்லாங்க சொன்னதுதான் அந்த பத்து பேர். புரிஞ்சுதா? ஒரே அறிவிப்புல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வணங்கிட்டா, அதாவது அபூபக்கர் ஃபில் ஜன்னா, என்னது இந்த மாதிரி உமர் ஃபில் ஜன்னா இப்படின்ற ரசூலுல்லாஹ். இவங்க எல்லாரும் சொர்க்கத்துல உள்ளவர்கள், ஒரே அறிவிப்புல என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதனாலதான் வாக்களிக்கப்பட்ட பத்து பேர், வாக்களிக்கப்பட்ட பேர் பத்து பேர்னு சொல்றோமே தவிர, நபித்தோழர்கள் சொர்க்கத்துக்கு போறவங்களே பத்து பேர் அர்த்தம் அல்ல. நபித்தோழர்கள் சொர்க்கத்துக்கு போகின்றவர்கள் 1500 பேர் கன்ஃபார்ம் ஆகுறாங்க. எதுல பையத்திருந்தான் உடன்படிக்கையில அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்தி கொண்டே அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டேன்னு சொல்லிட்டானே, நம்ம பொருந்துற மாதிரி இல்ல. நம்ம இன்றைக்கு பொருந்துவோம், நாளைக்கு சண்டை பிடிச்சிருவோம். அந்த பொருந்துதல் இல்ல. அல்லாஹ் தஆலா பொருந்தினான்னு சொன்னா அவர்களுடைய எதிர்காலத்தையும் தெரிந்துதான் அல்லாஹ் என்ன செய்வான், பொருந்தி கொள்வான். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் தஆலா தூய்மைப்படுத்துறான்னு சொன்னா எதிர்காலத்தையும் தெரிஞ்சுதான் என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா தூய்மைப்படுத்துறான். நாளைக்கு தவறாக நடக்கக்கூடிய ஒரு பெண்ணை அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சுமக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் செலக்ட் பண்ண மாட்டான். நேத்து நடந்தது மட்டுமல்ல, நாளைக்கும் என்ன செய்ய மாட்டான், தவறு செய்ய மாட்டான். ஒரு பெண்ணை தான் அல்லாஹ் என்ன செய்வார், செலக்ட் பண்ணுவார். அதே போல ஆயிஷா ரதியல்லாஹு விஷயத்திலையும், எனவே பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டார்கள், சொல்லிவிட்டான்னு சொன்னா அது சொர்க்கவாதிகள் தான். அப்ப பத்ரு யுத்தம், பையத்துர் ரிதுவான், இது போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலருக்கு சொர்க்கத்துக்கு வாக்களிச்சுக்கிறாங்க. எனவே சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டவர்கள் நபித்தோழ பல்லாயிரக்கணக்கானவங்க என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஆனால் பத்து பேர் என்று சொல்றதுக்கான காரணம் என்ன என்று சொன்னால், இந்த லிஸ்ட்ல என்ன செஞ்சது வந்தது, பத்து பேர் சொல்றதுக்கான காரணம் இந்த லிஸ்ட்ல வந்தது. சில செய்திகளை நம்ம சரியா அப்படி புரிஞ்சுக்கொள்ளணும். உதாரணமாக வந்து
ரசூலாங்களோட பேரை கேட்டா என்ன செய்யறோம்? சலவா சொல்லணும். இப்ப நான் நபி அப்படி என்று சலவா சொல்லணுமா இல்லையா? நபியுனா எங்களது நபி என்று பேர் சொல்லணும், சலவா சொல்லணுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? அப்ப ரசூலா பேரை கேட்டான்னு தான் ஹதீஸ்ல வருது. நான் ஒரு வருடத்தில் ஞாபகப்படுத்தப்பட்டு என் மீது யார் சலவாத்து சொல்லவில்லையோ அங்க பேர் வந்துச்சா? ஆனா டிரான்ஸ்லேஷன் பண்ண எப்படி பண்ணுவோம்? பேர் சொல்லப்பட்டு அப்படின்னு சொல்லுவோம். எனவே சட்டமே மாறி என்ன செய்யப்போம்? நான் ஒரு வருடத்தில் ஞாபகப்படுத்தப்பட்டேன்னா பேர் சொன்னாலும் சரி சொல்லாது விட்டாலும் சரி, இது மாதிரிதான். எனவே இந்த இடத்துல வந்து அது பத்து பேர் ஒரே ஹதீஸ்ல வாரதுனால அந்த நடைமுறை என்ன செஞ்சது வந்தது என்பது புரிஞ்சுக்கொள்ளணும். இப்ப சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த பத்து பேரை முற்படுத்துவாங்க, அதெல்லாம சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அதே போல குரோபா ஒரு ராஷிதுங்கள் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ரதியல்லாஹு அன்ஹும் இவர்களை நம்ம தர ரீதியாக என்ன செய்யறோம் முற்படுத்துறோம். அதே போல ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அவர்களை பற்றிய ரசூலான மனைவிமார்கள் அஹ்லுல் பைத் இவர்களை பற்றிய நம்பிக்கைகள் இவைகளெல்லாம் வித்தியாசம் இருக்குது. உதாரணமா ஒருவர் வந்து உபைபுடு காப் அல்லது ஒரு இப்படிப்பட்ட ஒரு நபித்தோழரை விமர்சிக்கிறார், விமர்சிக்கிறாங்க ஏசுரா அரிசபிக்கிறான்னு சொல்றானவங்களே அவர் ஒரு பாவி சந்தேகமே இல்லை. ஆனால் இவரை விமர்சித்ததும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா விமர்சித்ததும் சமமாக என்ன செய்யாது வராது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரதியல்லாஹு அன்ஹாவை யாரா விமர்சித்தால் ஒழுக்க ரீதியாக விமர்சித்தால் அவர் காஃபிர். அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நேர்மை பற்றி யாரா விமர்சித்தால் அவர் காஃபிர். உபைபுனு காப் சம்பந்தமாக ஏதாவது விமர்சனம் செய்தால் உபைபுனு சலூல் அல்ல உபைபுனு காப் விமர்சனம் செய்தால் அவரை நம்ம ஃபாசிக் என்று சொல்லுவோம், பாவி என்று சொல்லுவோம், காஃபிர் என்ன செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம். காரணம் நேரடியான ஒரு குர்ஆன் வசனத்தை நிராகரிச்சதாக என்ன செய்யல அதுல வரல, ஹதீஸோடு நிராகரிச்ச மாதிரி வரல. அதனால அவரை ஃபாசிக்னு சொல்லுவோம். ஏன்னா தர ரீதியாக என்ன செய்து நபித்தோழர்களை விமர்சிக்கிறதுல ஒரு வித்தியாசங்கள் ஏற்படுத்துறது காரணம் நபித்தோழர்கள் நாங்கள் நம்புற படித்தரம் எப்படி நம்பணும் என்கின்ற அந்த படித்தரத்துல தான் என்ன செய்யுது அந்த விஷயங்கள் வரக்கூடிய நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ரைட். இது அதாவது நான் நபித்தோழர்கள் பற்றி சொல்லி வரக்கூடிய பகுதியில் அவர்களை பற்றி என்பது அக்கீதா. இது இவ்வளவுதான் நம்ம அவர்களை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பிரதானமான அக்கீதாவுடைய அம்சம். ரைட். அடுத்தது மூன்றாவது அம்சம் என்னன்னா நபித்தோழர்களுடைய மார்க்க தீர்ப்பு. இது பற்றி கொஞ்சம் ஒரு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வணங்கிட்டா. நபித்தோழர்களுடைய மார்க்க தீர்ப்பு, நபித்தோழர்களுடைய மார்க்க தீர்ப்பு விஷயத்தில் எப்படி நடந்து கொள்வது அப்படி என்பதுல இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் ஆரம்ப காலத்தோடக்கும் கருத்து புறப்பாடு இருக்கு. இதுல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தி பார்க்கணும். இதை வச்சுத்தான் இன்றைக்கு என்னது வழிகேடு தீர்மானிக்கப்படுது. யாராவது நபித்தோழர்களுடைய தீர்ப்பு மார்க்க ஆதாரமாகும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் வழிகேடர்கள், அவர்கள் வழிகேடர்கள். நபித்தோழர்களுடைய தீர்ப்பு மார்க்க ஆதாரமாகாது என்று சொன்னால் அவர்கள் தான் தௌஹீத்வாதிகள் என்று பிரிக்கிற அளவுக்கு என்ன செஞ்சு இன்றைய காலத்துடைய ஃபித்னா போயிருக்குது. இதில் நீ என்ன புரிஞ்சுக்கணும், நபித்தோழர்களுடைய மார்க்க தீர்ப்பு அப்படி என்கின்ற இந்த பகுதி ஆரம்ப காலத்தில் இருந்தே இவருடைய மார்க்க தீர்ப்பை ஒரு என்ன சப்போர்ட்டிவாக எடுக்கலாமா அப்படி என்றதில் இஸ்லாமிய அறிஞர்களுக்குள்ள முரண்பாடு இருக்கு. இமாம் ஷாஃபிஈ எடுக்க கூடாதுன்ட்டார். உதாரணத்துக்கு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் எடுக்கலாம்ன்றார், இமாம் ஷாஃபிஈ எடுக்க கூடாதார், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் எடுக்கலாம்ன்றார். இமாம் மாலிக் அவர்கள் வேறொரு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ரீசனை வச்சிருந்தார், சஹாபாக்களோடு சம்பந்தப்பட்டதுதான். மதீனா வாசிகளுடைய அமல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சிருந்தார். ஏன்னா அவர் வந்து மதீனால பிறந்தவர், சஹாபாக்கள் மௌத்தாகி ஒரு 100 வருடம் அந்த பீரியட், அதாவது எல்லாம் 2வது நூற்றாண்டுக்குரியவர் அவர், இப்போ கொஞ்ச நாள் தான். அப்ப அந்த மதீனால நடக்காத ஒரு அமல் அமலாக என்ன செய்யாது இருக்காதுன்னு அவர் நினைச்சதுக்கு நியாயம் இருக்குதா இல்லையா? சரி, பிள்ளை 2வது வருவோம். அந்த மதீனால் 100 வருஷம் ரசூலாங்க மௌத்தாகி சஹாபாக்கள் மௌத்தாகி ஒரு 50 வருஷம் இந்த மதீனால நடக்க யாருமே மதீனால செய்யல, செய்யாத ஒரு அமல் சுன்னாவாக இருக்காது அப்படின்னு அவர் நம்புறதுக்கு நியாயம் இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்ப எனவே அமல் அஹ்லில் மதீனா, மதீனா வாசிகளுடைய அமல் அப்படின்ற ஒரு செய்தி என்ன செஞ்சார் இமாம் மாலிக் எடுத்தார். இந்த இடத்துல நீங்க கட்டாயம் இது தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் நபித்தோழர் விஷயத்துல என்ன அப்படின்னு சொன்னால் நபித்தோழருடைய மார்க்க தீர்ப்புகள் ஆதாரமாகுமா அப்படி என்று நம்ம கேட்டோம்னா இது எந்த கோணத்துல அணுக கூடாதுன்றத முதலாக விளங்கணும். இதான் பிரதானம். எந்த கோணத்தில் அணுக கூடாதுன்னா குர்ஆன் ஹதீஸ் சஹாபி இப்படி பேசினா கூடாதா? குர்ஆன்ல இல்லாட்டி ஹதீஸ், ஹதீஸ்ல இல்லாட்டி சஹாபி, மூணு மூலாதாரம் இஸ்லாத்துடைய மூலாதாரம் எத்தனை? மொத்தம் மூணு. குர்ஆன் ஹதீஸ் சஹாபி, குர்ஆன் இல்லாட்டி ஹதீஸ்ல, ஹதீஸ்ல இல்லாட்டி சஹாபி பாரு. ரைட்.
ஏத்துக்கங்க. இப்படி யாராவது சொன்னா அது வழிகேடு தான். இப்படி யாராவது சொன்னா அது வழிகேடு. குர்ஆன் ஹதீஸுக்கு ஈக்குவலா உலகத்துல எதுவுமே இல்லை. வஹி என்பது அது குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான், வேற யார் சொன்னாலும் வஹி ஆகாது. அதுக்கு எந்த உத்தரவாதம் குர்ஆன்லயும் இல்ல ஹதீஸ்லயும் இல்ல. இந்த மெத்தட்ல அணுகினால் அது பிழை. இந்த மெத்தட்ல யாராவது அணுகி இருந்தா அவங்களுக்கு வழிகேடுன்னு சொல்றதும் நியாயம். ஆனா இந்த மெத்தட்ல என்ன அழுகல, யாருமே அணுகல, விளங்கிட்டா? ஆனால் வழிகேடுன்னு சொல்றதுக்கு வேற வழி இல்லை. அப்படித்தான் அணுகினாங்க, ஆக்கினா தான் வழிகேடுன்னு சொல்லலாம் என்பதனால் ஆக்கப்படுதே தவிர அப்படி யாரும் அணுகல. இப்ப இமாம் ஷாஃபி வந்து ஆதாரம் இல்லைன்னு சொல்றாரு, இமாம் மகாதேவன் ஆதாரம் சொல்றாரு, அவங்க இஸ்லாத்துல அக்கீதால குழம்பி போனாங்கன்ற அர்த்தம் அவங்க இல்ல. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்ன நல்லா புரிஞ்சுக்கணும். குர்ஆன்ல ஒரு விஷயம் நேரடியாக சொல்லப்பட்டு இல்லை என்றோ இருக்கின்றோ சொல்லப்பட்டா அதுக்கு பிறகு யார் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, நிக்க மாட்டாங்க. ஹதீஸ்ல ஒரு விஷயம் இருக்கின்றோ இல்லை என்றோ சொல்லப்பட்டுட்டா அதுக்கு பிறகு யார் சொன்னாலும் என்ன, அது சஹாபி அல்ல, அது உமர் ரதியல்லாஹுனா இருக்கலாம், அபூபக்கர் ரதியல்லாஹுனா இருக்கலாம், எந்த சஹாபி சொன்னாலும் எடுக்க மாட்டாங்க. குர்ஆன் ஒரு விஷயம் இருக்குது அல்லது இல்லை, ஹதீஸ்ல ஒரு விஷயம் இருக்கு இல்லை என்று சொல்லப்பட்டுட்டால் அதுக்கு பிறகு எவருந்த கூட்டம் அதுக்கு முன்னால என்ன செய்யாது, நிக்காது. ஆனால் குர்ஆனும் சுன்னாவும் மௌனிக்கிற சில விஷயங்கள் இருக்குது. மௌனிக்கிற சொன்னால் நேரடி ஆதாரம் இல்லை, புரிந்து கொள்ளுதல் என்ற பகுதி இருக்குது. நேரடி ஆதாரம் இல்லை, எது இருக்குது, புரிந்து கொள்ளல், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம தீர்ப்பெடுக்க. அப்படின்னா இரு நிலைப்பாடு எடுப்பதற்கான வாய்ப்பு அதுல இருக்குது, இரு கருத்து எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கருத்துக்கான வலு அதிகமா இருக்கு, ஒரு கருத்துக்கான வலு என்ன செய்யும், குறைவாக இருக்கும். இந்த நிலைமையில என்ன முடிவு எடுக்கிறது, இந்த நிலைமையில என்ன முடிவு எடுக்கிறது அப்படி என்ற நேரத்தில் இமாம் ஷாஃபி சொன்னாரு, எந்த கருத்துக்கான வலு அதிகமாக வருதோ அதைத்தான் எடுக்கணும், அதுல நம்ம சப்போர்ட்டிவா யாரையும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இமாம் அஹமது பின் ஹம்பல் சொன்னாரு, எனக்கு பேணுதல் வந்து இதுல ஒரு சஹாபியோட கூற்று இருந்தா அதை எடுத்துட்டு போறது எனக்கு பேணுதல் என்றார். விளங்கிட்டா? ஒரு சஹாபியோட கூற்று இதுல இருந்தா, அதாவது அவருடைய கூற்று எதுக்கு வலு சேர்க்குதோ அங்க குர்ஆன் சொன்னா அவர் எடுக்கிறாரு, குர்ஆன் சொன்னா தான் எடுக்கிறாரு. ஆனா ரெண்டு கருத்துல சஹாபியோட கூற்று எதுக்கு சப்போர்ட்டா இருக்குதோ அதை எடுத்தா எனக்கு அது குர்ஆன் சொன்னா எடுத்ததுக்கான நம்பிக்கை அதிகமாக என்ன செய்யும், இருக்கும். இப்ப நோக்கம் என்ன, சஹாபியை கொண்டு வைக்கிறது இல்ல, குர்ஆன் சுன்னாயில எது சரியாக இருக்கும் இடத்தை கண்டுகொள்றதுக்கு என்ற சொந்த சிந்தனை வலுவூற்றுகின்ற விஷயத்தை விட ஒரு சஹாபியில கருத்து வலுவூற்ற விஷயம் என்ன செய்யும், பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு அவர் என்ன செஞ்சாரு, நினைச்சார். இப்ப உதாரணமா, தாடியை வளர விடுங்கள், மீசை கத்தறியுங்கள், தாடியை வளர விடுங்கள், மீசை கத்தறியுங்கள், தாடியை எவ்வளவு வளர விடுவது, இந்த கேள்விக்கு குர்ஆன் சுன்னால பதில் இருக்குதா, நேரடி பதில், பதில் இருக்குது. குர்ஆன் சொன்னால் எல்லாத்துக்கும் பதில் இருக்கு, நேரடி பதில் இருக்குதா, இல்ல இவ்வளவுதான் வளர்க்கணும் இல்ல, இவ்வளவுதான் வளர்க்கணும் அப்படின்னு இல்லைன்றதுனால ரெண்டு நிலைப்பாடு வந்துச்சு. ஒன்று விட்டுறணும், அப்படி என்ன செய்யணும், விட்டு விட வேண்டும். அப்படின்னா என்ன, அது வந்து நீளமாக போனாலும் சரி அதை விட்டு விட வேண்டும். சிலர்ல ஒரு அளவுல நின்றும் பரவாயில்ல, சிலர்ல போய்கிட்டே இருக்கும். அப்ப இப்படியே போற நேரத்தில் அது சில பொழுதுகள்ல தாடி என்ற சுண்ணத்தை கூட என்ன செய்யும், சில பொழுது தவறாக காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த இடத்துல இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு வேலை செய்றாங்க. தாடி சம்பந்தமாக ஹதீஸை அறிவிச்சவங்க யாரு, இப்னு உமர் அபூ ஹுரைரா. அவங்க ரெண்டு பேருமே தாடியை ஒரு புடி பிடிச்ச என்ன செய்யறாங்க, வெட்டுறாங்க. தாடியை ஒரு புடி பிடிச்சாங்க, நம்மளோட ஒரு புடியான்னு பாத்துக்கலாம், ஒரு புடி பிடிச்ச என்ன செய்யறாங்க, வெட்டுறாங்க. அப்ப தாடி ஒரு புடி பிடிச்சு வெட்டின உடனே இதான் இப்ப நீங்க மார்க்க தீர்ப்பு தேடுறீங்க, இப்ப நீங்க மார்க்க தீர்ப்புன்னு தேடுறீங்க. குர்ஆன்ல சொன்னாலே நேரடியா எவ்வளவு வழக்கணும் வந்தீங்கதா வரல, மறைமுகமாக புரிஞ்சு கொள்றதுக்கான சப்போர்ட்டிவாக எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்குது. மொழி ரீதியா குர்ஆன் சொன்னால தாடி என்று சொல்லத்தக்க நிலையில இருந்தா போதுமன்றது விளங்குது. தாடியை ஒருத்தர் வளர்த்தாருண்டா மொழி ரீதியா புரிஞ்சுக்கலாம். உதாரணமா வீட்டில் வந்து கொஞ்சம் அழகுக்கு மரங்கள் வளர்ப்பாங்களே வீட்டில், அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் பெரிய கத்திரி எடுத்து வெட்டிக்கிட்டு இருப்பாங்க, விளங்கிட்டா? நாங்கள் யாரும் போய் கேட்டது இல்லைன்னா வளர்க்கத்தான் வெட்டிட்டிக்கிறீங்கன்னு கேட்கறதில்லை. நம்ம அதில் என்ன விளங்குறோம்னா வளர்க்குறதுல உண்டு தான் இது, எது டெய்லி காலையில் வெட்டுறது ஒழுங்காக வளர்க்குறதுல உண்டு தான் நம்ம விளங்கிக்கிறோமா இல்லையா? ஆனால் திடீர்னு போய் நான் வளர்க்கத்தான் வெட்டிட்டிக்கிறேன்னு கேட்டால் நம்மளே பார்ப்போம் என்ன இப்போ டிஃப்ரெண்டாக கேட்குறாங்கன்னா நம்மளே பார்ப்போம். ஏன்னா அது அப்படி வச்சாதான் அது வளரும், அதுவும் வளர்த்தல் அடங்கும். மொழி ரீதியா விளங்கலாம், வளர விடுங்கள் என்பது அது அழகுபடுத்துறது அதில் என்ன செய்யும் அடங்கும் என்று. இப்படி விளங்குறதா அல்லது வளர விடுங்கள் வளர விடுங்கள் தான் என்று விளங்குறது, ரெண்டுக்கும் இடம்பாடு இருக்குது. இமாம் அஹமது பின் ஹம்பல் சொன்னாரு, நான் இப்னு உமர் என்ன நிலைப்பாடு எடுத்தாரோ அந்த நிலைப்பாடை தான் நான் என்ன செய்வேன் எடுப்பேன் என்றார்.
இப்னு உமர் எப்படி வளர்த்தாரோ அதான் வளர்த்தல் அப்படின்றார். இது வந்து இப்னு உமர் தீர்ப்பு எடுத்த அர்த்தம் அல்ல. ஒரு சட்ட பிரச்சனையில அதை புரிஞ்சு கொள்ற விதத்துல எனது புரிதலை விட்டுட்டு ஒரு நபித்தோடு புரிதலை எடுக்கிறத தவிர குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரான ஒரு தீர்ப்பையோ குர்ஆன் சுன்னாவோட சேர்த்து இன்னொரு தீர்ப்பையோ எடுத்ததல்ல. ஒரு முரண்பாடு வருகிற இடத்தில் ஒரு நபித்தோழருடைய நிலைப்பாடு எனது சொந்த நிலைப்பாட்டை விட மிக நெருக்கமாக இருக்கும். எதுக்கு? குர்ஆன் சுன்னாவுக்கு நெருக்கமாக இருக்கும். இதுதான் சப்ஜெக்ட். புரிஞ்சுதா? இதே மாதிரிதான் இமாம் மாலிக்கிட்ட கேட்கப்படுது. அதாவது ஆறு நோன்புகள் சம்பந்தமா கேட்கப்படுது, ஆறு நோன்பு பிடிக்கிறது சம்பந்தமா. அவர் சொல்றாரு என்ன, மதீனாவாசிகள் யாரும் ஆறு நோன்பு பிடிக்கிறது நான் காணலைன்றாரு. மதீனாவாசி இந்த ஆறு ரமலானு பிடிக்கிறோமே, இந்த ஆறு நோன்பு பிடிக்கிறது நான் காணலை அப்படின்றாரு. அப்ப சனிக்கிழமை நோன்பு பிடிக்க கூடாது அப்படின்ற ஒரு செய்தி வருது, ஃபர்ல தவிர சனிக்கிழமை நோன்பு பிடிக்க கூட. மதீனாவாசிகள் யாரும் அப்படி என்ன செய்யல, பிடிக்க கூடாது நிலைப்பாட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி இமாம் மாலிக் சொன்னதாக ஒரு செய்தி என்ன செய்தி வருது. அப்ப இந்த செய்திகளை எப்படி புரிஞ்சுக்கிறது, இமாம் மாலிக் மதீனாவாசிகளை பின்பற்றான்னு அர்த்தம் அல்ல. அவர் என்ன பார்க்கிறாருன்னா, குர்ஆன் சுன்னால இருக்கிறா இல்லையா என்ற ஒரு பிரச்சனை வார நேரத்தில் அதை எப்படி அணுகலாம் என்ற ஒரு அளவுகோலுக்கு இது என்ன செஞ்சாரு, யூஸ் பண்ணிடறானே தவிர இதை நம்ம எப்படி நினைச்சிடக்கூடாது, இந்த மாதிரி அமைப்பில் நினைச்சிடக்கூடாது. சட்டங்கள் பேசுறதுங் இல்லாம ஒரே அண்டர்ஸ்டாண்டிங்லயே இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருந்துட்டு வந்தா அதுக்கு பேர் என்ன, இஜ்மா. அஞ்சு நேர தொழுகைக்கு ஏதாவது வேற விளக்கங்கள் இந்த சமுதாயத்தில் இருக்குதா? இல்லை. அது இஜ்மான்னு சொல்றோம். இதுக்கு என்ன கேள்வி கேட்கிறான்னா, அஞ்சு நேர தொழுகை தான் குர்ஆன் சொன்னால வந்திருக்கு, அதுக்கு என்னது இஜ்மான்னு கேட்கிறாங்க. அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் மாற்று விளக்கம் சொல்லிக்கிறான், இதுக்கும் விளக்கம் சொல்லிட கூடாதுதான் இஜ்மா வச்சுக்கிறது. எல்லாத்துக்குமே என்ன மாற்று விளக்கம் சொல்லி கொண்டு போயிட்டோம், இதுக்கு யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, மாற்று விளக்கம் சொல்லிடக்கூடாது. அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் அஞ்சு நேர தொழுகைக்கு என்ன விளக்கம், சுபஹ்ல ரெண்டு, துஹர்ல நாலு, அசர்ல நாலு, மகரிப்ல மூணு, இஷால நாலு, இதுதான் விளக்கம். இதுதான் இஜ்மா தேவைன்றது. நாளுக்கு ஒருத்தர் நான் ஆய்வு செஞ்சு பார்த்தேன், சுபஹ்ல சும்மா திக்ர் செஞ்சா அது சுபஹ்க்குள்ள வரும், துஹர்ல எழும்பி சும்மா அப்படி ஓதுனீங்கன்னா துஹர்க்குள்ள வரும் என்று சொல்லக்கூடாது என்பதுக்கானது தான் அஞ்சு நேரம்ன்றதுக்குரிய விளக்கம். இதுதான், இதுல ரெண்டு கருத்தே என்னது இல்லை. எங்கேயாவது ரெண்டு கருத்து வந்திருந்தா இந்த கருத்து முரண்பாட்டில் நாங்க எங்களுக்கு தோன்றுகின்ற ஒரு விளக்கத்தை ஆதரிப்பதா, அல்லது நபித்தோழருடைய கூற்றை அந்த இடத்துல ஆதரிச்சு அதுக்கு வலு சேர்ப்பதா என்பதுல கருத்து முரண்பாடு வார நேரத்துல தான் சில அறிஞர்கள் என்ன செஞ்சாங்க, அதை எடுக்கலாம்னாங்க, சில அறிஞர்கள் எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இதுதான் சப்ஜெக்ட். இதை நீங்க ஒரு ஆய்வு செஞ்சு மக்களோட இருந்து இதுல தரிச்சு பண்ணி இதான் சரி இதான் பிழை என்ன முடிவு வர்றது, அது வந்து ஃபிக்குவோட சம்பந்தம். நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் குர்ஆன் சுன்னா வெளியே போறது இல்லை, பேணுதல் தாங்க சப்ஜெக்ட். நீங்க இதுல எதுல பேணுதல் காட்டுறோம் அப்படின்றதுதான் சப்ஜெக்ட். அல்லாஹு ஆலம். மிக பொருத்தமானதாக என்ன எமது பார்வையில விளங்குறது என்னன்னா, மார்க்க விளக்கம் வந்து நபித்தோழருடைய விளக்கமாக இருந்தாலும் சரி, நம்ம அதை உட்படுத்தாமல் இருப்பதுதான் சரி என்றதுதான் எங்களுக்கு தோன்றக்கூடிய அம்சம். அதாவது குர்ஆன் சுன்னாவில் நமக்கு வலு சேர்க்கக்கூடிய பகுதி எது அப்படி என்பதை மொழி ரீதியாக மற்ற இதை நம்மளா ஒரு முடிவு எடுக்கிறோமே, ஒரு தீர்ப்புக்கு வாரமே, அதுதான் மிக பொருத்தமாக இருக்கும். ஏன்னா நாளை மறுமையில அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கேள்வி வந்து நபித்தோழரை வைத்து இருக்கும் என்றதுக்கான எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் இந்த ரெண்டு நிலைப்பாடு எடுத்தாலும் அது வழிகேடு என்ற லிஸ்டுக்கு என்ன செய்யாது, வராது என்ற பகுதியை தான் நான் என்ன செஞ்சு வந்தேன், சொல்ல வந்தேன். குர்ஆன் சுன்னாவை நான் தெரிந்து கொள்வதற்கு நெருங்குவதற்கான ஊடகத்தை தான் நாங்கள் என்ன செய்யறேன், தேடுகிறேனே தவிர வேற எதுவும் என்ன செய்யல அந்த இடத்துல நாங்கள் செய்யவில்லை. ஹைர், இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய நபித்தோழர்களோடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிக பிரதானமான ஒரு பகுதி. நான்காவது, ஐந்தாவது, அதாவது நபித்தோழர்களுடைய அம்சத்தில் இன்னைக்கு எவ்வளவு நேரம் இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல, 10 மினிட்ஸ். அதாவது நபித்தோழர்களுடைய விஷயத்தில் நம்ம அடுத்ததாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நபித்தோழர்களுடைய காலத்தில் இருந்த சமாத்துகள், அதாவது என்ன அவர்களிட்ட இருந்த ஸ்பெஷலான குவாலிட்டிஸ் என்ன, எங்களையும் அவர்களையும் வேறுபடுத்தி காட்டக்கூடிய சிறப்பம்சங்கள். சிறப்பம்சம் இங்க சொல்ல வாரது அவங்க செஞ்ச தியாகம் அதுகள் அல்ல, சில அதாவது பண்பியல்கள் இருக்குது, அதுல வந்து அவங்க என்ன செய்வாங்க, டிஃபரெண்டாக என்ன செய்வாங்க இருப்பாங்க. அதுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த குவாலிட்டிஸை பாத்தீங்கன்னா,
முதலாவது விஷயம் அதமுல் குல்ஃபா, அதாவது அதமுத் தக்லுஃபா. அவர்கள் வந்து அதாவது சாரி அதமுத் தக்கல்லுஃப், அதாவது என்ன சொல்றது, எதிலையும் வலிந்து கட்டி கொண்டு நடந்தது கிடையாது. வரிஞ்சு கட்டி நடக்கிறேன்னு சொல்றதுமா நடந்தது கிடையாது. அதமுத் தக்கல்லுஃப் என்னன்னு சொன்னால், அதுக்கு எப்படி ஒரு பிராக்டிக்கலா உதாரணம் சொல்லலாம்னு சொன்னா, எங்கள்கிட்ட எல்லா விஷயத்திலையும் அது இருக்குது, எங்கள்கிட்ட எல்லா விஷயத்திலையும் அது இருக்குது. எல்லாத்திலையும் அதாவது தேவையில்லாமல் அதிக கவனம் செலுத்தக்கூடிய தன்மைன்னு அர்த்தம், தேவையில்லாமல் அதிக கவனம் செலுத்தக்கூடிய தன்மை எங்கள்கிட்ட எல்லா விஷயத்திலும் இருக்குது. சிம்பிளாக எடுத்துக்கொள்ற தன்மை எங்கள்கிட்ட குறையும், சிம்பிளாக எடுத்துக்கொள்கின்ற தன்மை குறையும். நபித்தோழர்கள்ட்ட அது இயல்பு நிலையோடு இருந்தார்கள், எதிலையும் அதீத அதாவது வரிந்து கொட்டி கொண்டு செய்யற அதீத தன்மை அவங்ககிட்ட என்ன செய்யல இருக்கவில்லை. உதாரணமா நம்ம எதுக்கெடுத்தாலும் என்ன செய்வோம் சொன்னால், அதுல ஒரு ஒரு என்னது பூரணம் என்ற அடிப்படையில் நிறைய விஷயங்களை ஆழ்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை அறிவுத்தன்மை என்று அடையாளமா வச்சுக்கிறோம். அது சின்னதா சொல்றேன், சும்மா சாதாரண விஷயம், ஒரு அயம் பண்றீங்க வீட்டுல, நிம்மதியா யாரும் அயம் பண்ணிட்டு வந்த வரலாறு இருக்குதா? அயம் பண்ணவங்கிட்ட கேளுங்க, இல்ல யாரும் நிம்மதியா பண்ண, எவ்வளவு வேகமா அயம் பண்ணாலும் சரி நமக்கு உள்ளத்துல என்ன செய்யணும், சொட்டு அந்த ஒரு பகுதியில கொஞ்சம் பண்ணி அதை திருப்பி என்ன செய்யறது, இன்னொரு அயன் பண்ணுவோம் வேணாங்கிட்டா, பண்ணி அதை முழுமையா செய்யற, அதுக்கு என்ன பேர் தெரியுமா, நம்மளால் அதை ஜீரணிக்க முடியாத ஒரு தன்மை இருக்கு பாத்தீங்களா. இது இது வந்து நம்மகிட்ட இயல், அதாவது சிம்பிளா அதை எடுத்துக்கிட்டு போற தன்மை நம்மகிட்ட இல்ல. அயன் பண்றது ஓகே, ஆனா அந்த நேரத்தில் நம்ம படுற பாடி இது அதை சொல்ல வர, இதுக்கு பேர் தக்கல்லுஃப். தக்கல்லுஃப் என்றால் கூடும் கூடாது என்பதல்ல, இது வந்து நம்மகிட்ட இருக்குது எல்லாத்துலயும். அதே போல ஒரு பேனையே வைக்கிறதுல தடமாறுவோம், இப்படி வைக்கிறதா இங்க வைக்கிறதா வேணாங்கிட்டா, அதுக்கு நம்ம டிஎல் போன் இருக்கிறது. ஒரு மொபைல் போனை நம்ம கையில் எடுத்தோம்னு சொன்னால் அந்த மொபைல் போனை என்ன செய்வோம் சொன்னா, ரெண்டு ஐக்கன் நாலு இடத்துல போய் தடுமாறி இருக்கு, அதை தர்த்தி பண்றதுக்கு அரை மணி நேரம் விடுவான் வணங்கிட்டா, ஷார்ட் பண்றது வணங்கிட்டா, அதை ஓர்டர் பண்ண அவனால முடியல, அதை வந்து பொறுக்க முடியல. அதனால அதுக்கு பேர் நம்ம என்ன வச்சுக்கிறோம்னா, எல்லாத்தையும் நான் பூர்ணத்துவம் பார்க்கறது ஒன்றும் இல்லை, அதில் தவிர வேற எதுவும் பார்க்கல. அது வணங்கிட்டா வெளி அடையாளங்கள்ல தான் பூர்ணத்துவம் பார்க்கலாமே தவிர உள்ளத்துக்குள்ள எல்லாமே ஓட்டையா தான் இருக்கு, அதுல ஒரு பூர்ணத்துவம் இல்லாங்க, வெளியில எல்லாம் பெர்ஃபெக்ஷனை பாக்குறது. இப்படி ஒரு தன்மை நம்ம எல்லா கேள்விகள்ல கூட, வீட்டுல கூட திடீர்னு நீங்க ஒரு வேலை முடிச்சு நுழையிறீங்க, ஒரு தும்பு தடிப்படி கீழே ப்ரூம் ஸ்டிக் வந்து கீழே விழுந்திருக்குது, சேர் அப்படிப்பட்டு இருந்தீங்கன்னா நம்ம டென்ஷன் ஆயிடுறது சரியா, நம்மளால அதை பார்க்க முடியல, இவர் எடுத்து வைக்கிறதும் இல்லை. போன உடனே என்ன கேள்வி, என்ன இது காடு மாறி கூடி எப்ப பார்த்தாலும் ஊடி பிடித்தான் இருக்கு, இவர் என்ன செய்யறது, தன்னுடைய அறிவுத்தன்மை காக்கிறது. அதாவது ஒரு அராபி ஒரு கிராமப்புற வாசிட்டு கேட்கப்படுது, கீழ மணில் ஆக்கல் கால் அல் ஃபத்தீலுல் முத்தகாஃபி, யார் புத்திசாலி என்று கேட்கப்பட்டுச்சாம் ஒரு கிராமப்புற வாசிட்டு. நம்மகிட்ட யார் புத்திசாலின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் தெரிஞ்சவன் யார் காட்டிக்கொள்றான் அவன் தான் என்னது புத்திசாலி. அதனால தான் நம்மளை நிறைய பேர் பாஞ்சு விழுந்து டாக்டர் இருப்பார், அதுக்கு முன்னால் நம்ம மெடி மருத்துவம் சொல்றது விளங்கிட்டா, ஏதோ இது நம்மகிட்ட இயல்பு. அதே போல இன்ஜினியர் இருப்பார், அவருக்கு முன்னால பில்டிங்கை பத்தி ஐடியா சொல்றது, இது நம்மகிட்ட இருக்குது. ஏன்னா நம்ம காட்டினா தான் அறிவாளி என்ற சமுதாயத்தில் உட்கார்ந்துட்டு, இதுக்கு பேர் தக்கல்லுஃப். ஆனா உண்மையான அறிவாளி யாருன்னு கேட்கப்பட்ட நேரத்தில் கீல் அல் ஃபதீலுல் முத்தகாஃபில், நமக்கு தெரியாத போல போயிட்டு இருப்பானே அவன் தான் உண்மையிலே புத்திசாலி, அவனால தான் உலகத்தில் நிறைய வாழலாம் விளங்கிட்டா, உலகத்தில் அவனால தான் நிறைய வாழலாம். ஆனா நம்ம அப்படி இல்லை, சாதாரண விஷயங்களை கூட நிறைய இதுக்கு எடுத்து காட்டிக்கொள்வோம். வீட்டில் வந்து அப்படி என்ன இப்படி இருக்குது இப்படிங்கன்னு காட்டிக்கொள்வதனால தான் அதிகமான சண்டை என்ன செய்யுது வருது. வீட்டில் கூட ஒரு வார்த்தையை சும்மா சொன்னா அதுக்கு கொடுக்குற விளக்கம் இருக்குது, சொன்னவங்களுக்கு கூட நான் இந்த நோக்கத்தை சொல்லவே இல்லையா, இவன் கொடுக்குற விளக்கத்தை பார்த்தா பயங்கரமா இருக்குது நினைக்கிற மாதிரி நம்ம ஒரு விளக்கம் என்ன செய்வோம் கொடுப்போம். இதுக்கு பேர் தக்கல்லுஃப். நபித்தோழர்கள் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அகல்லுஹும் தக்கல்லுஃபா, இந்த வரிஞ்சு கட்டி கொண்டு நடக்கிற விஷயத்துல மிகவும் குறைந்த மக்களாக இருந்தார்கள். மிகவும் குறைஞ்ச மக்களாக இருந்ததுனால அவங்களுக்கு என்ன நடந்தது என்றா, ஒரு குர்ஆன் வசனம் சொல்லப்பட்ட உடனேயே அதை அப்படியே இயல்பா எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. தக்கல்லுஃப் குறவே, நமக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை நிம்மதியா ஓதி காட்ட முடியுதா, ஓதி காட்டுற நேரத்தில் எனக்கே ஒரு ஆறு சிந்தனை வரும், என்னென்னா இப்படி வழங்க வாய்ப்பு இருக்குது, இப்படி வழங்க வாய்ப்பு இருக்குது, இப்படி வழங்க வாய்ப்பு இருக்குது, இப்படி வழங்க வாய்ப்பு இருக்குது, எனவே இப்படி வழங்காதீங்க, இப்படி வழங்காதீங்க, இப்படி வழங்காதீங்க அப்படின்னு உங்கள்ட்ட சொல்ல வேண்டியிருக்குது. சில வேளை நீங்கள் அப்படி வழங்க வாய்ப்பே இல்லாமல் இருந்திக்கும், ஏண்ட தக்கல்லுஃப் காரணமாக நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துவேன், உங்களோட தக்கல்லுஃப் காரணமாக நீங்கள் கூட விளக்கம் கேட்பீங்க, இதுதான் பிரச்சனை. நபித்தோழர்கள் அப்படி இல்லை, ஒரு குர்ஆன் வசனம் இறங்கின உடனே அப்படியா அந்த இயல்பு விளக்கத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு மற்ற மாதிரி விளங்க தெரியாதுன்றது அல்ல, ஆனா அவங்கள்ட்ட அந்த அதீத பிரயத்தனம் ஒன்று இதுல இல்லாததுனால
குர்ஆன் வசனம் அல்லாஹ் இறக்கினா ஈமான் கொண்டும் அந்த மேல் கருத்தை விளங்கினா போனோம் இருந்தாங்க. இதான் நபி தோழர்கள் எல்லாமே இருந்தது. நம்மளால முடியல, அப்படி எங்களால முடியுதா? இல்ல. உதாரணமா ஒரு குர்ஆன் வசனத்தை சொன்ன முடியுங்களே, வல்லதீன தபஹும் பிஹ்சான், யார் அந்த நபி தோழர்களை பின்பற்றுகிறார்களோ என்னோட உங்களால் நிம்மதியாக முடியுதா? பின்பற்றுகிறார்களோ வருது. அது என்ன பின்பற்றுதல்? அந்த பின்பற்றுதல் இதை குறிக்குமா அதை குறிக்குமா? இதுக்கு பேர், நமக்கு கேள்வி வந்தா கேட்கத்தான் வேணும், விளக்கம் சொல்லத்தான் வேணும். ஆனா நம்ம அந்த காலத்துக்கு வந்ததுனால, ஆனா அவர்கள் அகல்லுஹும் தகல்லுஃபான்னு சொல்றான் அப்துல்லா இப்னு மசூத். அவங்க அப்படி இருக்கல, யாரு நபித்தோழர்கள் வந்து அந்த நிலைமையில இருக்கல. உதாரணமா ரசூலுல்லாஹி அகீதாவுடைய சப்ஜெக்ட்ல அதை சொல்லுவேன். அவங்களோட அகீதா சலாமத்தா இருந்ததுக்கான காரணத்துல இது ஒரு காரணம், அது பின்னால சொல்லுவேன். மஜ்லிஸ்ல இருந்து கதரை பத்தி பேசிக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே எல்லாமே முடிஞ்சிட்டு சொன்னா ஃபஃபீமல் அமல், எதுக்கு நம்ம அமல் செய்யணும்னு கேட்டான். எல்லாமே முடிஞ்சிட்டு எதுக்கு அமல் செய்யணும் கேட்கிறேன். இப்படி நீங்க கேட்டீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொன்ன பதில பாருங்க, இந்த பதில உங்களுக்கு சொன்னா திருப்தியோட திரும்பி போவீங்களா இல்லையான்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, அமலு குல்லு முயஸ்ஸரும் லிமா குலிகலம், உங்களோட அமல்களை செய்யுங்க, நீங்க எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறீங்களோ அதன் பக்கம் இலகுபடுத்தப்படுவீர்கள் அப்படின்னா. சஹாபாக்கள் இருந்துட்டாங்க, நம்மளால இருக்க முடியாமா, பெரிய அறிவாளிகள் நம்மளால இருக்கலாது. விளங்கிட்டா? நான் இப்படி சொன்னீங்களே, நீங்க கதிரை பத்தி கேக்குறீங்க, அமல் செய்யுங்கள், நீங்கள் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதன் பக்கம் இலகுபடுத்தப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன நான் என்ன கேட்கிறேன், இவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறார்னா நீங்க சொல்லுவீங்க. அப்ப என்ன பிரச்சனை? காரணம் பதில் பிழையல்ல. நமக்கு அறிவு திருப்தி வராத வரைக்கும் நிம்மதியே என்ன செய்யாது, இருக்காது. நமக்கு அறிவு திருப்தி வராத வரைக்கும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாத ஒரு மனநிலையில நம்ம என்ன செய்யறோம், இருந்து கொண்டு இருக்கோம். அந்த குணம் சஹாபாக்கள்கிட்ட இருக்காததுனாலதான் இஸ்லாம் தூய்மையான முறையில வந்து சேர்ந்தது. நம்ம இருந்தோம்னு அந்த காலத்துல ஹதீஸ் வந்து ஒரு வரி தான் வந்து சேர்ந்திக்கும், மத்ததெல்லாம் நம்ம பட்ட வேதனைக்கு அந்த வசனத்துக்கு கொடுக்கிற விளக்கம் அதுதான் இந்த சமுதாயத்துக்கு வந்து சேர்ந்திருக்கும். இதான் நான் சொன்னேன், அதாவது கலீலுத் தகல்லுஃப், அவர்கள் வந்து அதீத பிரயத்தன விஷயத்தில் மிக குறைவானவர்களாக நினைச்சு இருந்தாங்க. உள்ளத உள்ளபடி கொண்டு போய் சேர்க்கறதுல நிம்மதி அடைஞ்சாங்க, நிம்மதி அடைந்த. இப்ப தக்கலுக்கு வழங்கியிருக்குமே, இந்த பண்பு நபித்தோட இடத்துல என்ன செய்யவில்லை, இது போன்ற பண்பாடு இருக்கவில்லை, இது போன்ற பண்புகள் என்ன செய்யவில்லை, இருக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்க, எதிலையும் இயல்பு தன்மை அவர்கள்ட்ட இருந்தது. இயல்பாக புரிந்து கொள்கின்ற, இயல்பாக எத்தி வைக்கின்ற, இயல்பாக நடந்து கொள்கின்ற தன்மை அதிகமாக அவர்கள்ட்ட இருந்தது. தக்கல்லுஃப் குறைவாக, தக்கல்லுஃப் இல்லாமல் இல்ல, மிக குறைவாக என்ன செஞ்சது இருந்ததுதான் அவர்களுடைய மிகச்சிறந்த சிறப்பம்சம். ஆனா இன்றைய காலம் தக்கல்லுஃப் மிக அதிகமான காலம். யாராவது சாதாரணமாக இருந்தா அவனை ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு காலம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இது நபித்தோடர்கள் சம்பந்தமான விஷயத்தில் நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய, இது இல்லாம இந்த பேசிக் இல்லாம எதை கட்டி எழுப்பினாலும் என்னது அது சரி வராது. இது வந்து ஒரு பிரதானமான அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல பேலன்ஸ் ஆன, அதாவது எது ரெஸ்டான பகுதிகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுல நம்ம என்ன செய்வோம், தொடர்ந்து அதை முடிச்சிருவோம். அதுக்கு பின்னால மற்ற பகுதிகள் அவர்களுடைய அகீதா விஷயத்தில் அவர்கள் அணுகிய முறை, அவருடைய சொந்த வாழ்க்கையில் அவர்களது வாழ்வு முறை என்ற அந்த விஷயங்களை நான் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.